வணக்கம் இப்போ நாம் அடுத்த வகுப்பு இணைப்புகளின் அறிவியலும் மதன் தொழில்நுட்பம் பாடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நாம் இதுவரைக்கும் இந்த பாடத்தில் வந்து என்ன படித்தோம்னா மின்தி பற்ற வாய்ப்பு முறையை பற்றி படித்தோம் அதுக்கப்புறம் நாம் மின்தடை மூலமாக எப்படி வெல்டு வைக்கிறதுன்னு படித்தோம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அதை பற்றி படித்தோம் ரீட்டைலாக படித்தோம் நான் போனேன் நாலு அஞ்சு வாரமாக இந்த வகுப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா மின்காந்த கதிர்களை வச்சுட்டு எப்படி வெல்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு படிக்க போகிறோம் மின்காந்த கதிரில் என்ன எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் இல்லைங்களா ஸோ மின்காந்த கதிர்களில் நாம் லேசர் ஒலிக்கற்றைகளையும் எதிர்மின் துகள் எலெக்ட்ரான்கள் அதை வைத்து எப்படி நாம் வெல்டிங் பண்ண போகிறோங்கன்னு படிக்க போகிறோம் நாம் இப்போ ஸோ லேசர் வெல்டிங் அல்லது அந்த லேசர் ஒலிக்கட்டுரைகளை வைத்து பற்ற வைக்கிற முறையை வந்து பரவலாக நாம் இருக்கோம் ஸோ லேசர்கள் வந்து நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து நாம் கண்டுபிடிச்சோம் ஸோ லேசர்களோட பயன்பாடு வந்து இன்னைக்கு பல்வேறு வகையான உபயோகத்துக்கு நாம் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ லேசர் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து தகடுகளை ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு கனமான உருளைகளை ஒட்ட வைக்கிறதுக்கு மற்றும் ஈவன் முப்பரிமான அச்சிடல் த்ரீ பிரிண்டிங்க்கும் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மின்தீ பற்ற வைக்கிற முறையை விட இந்த மின்காந்த கதிர்களை உபயோகிக்கிறதுக்கு மூலமாக நம்ம மிக அதிக தடிமண் கொண்ட தகடுகளை வந்து ஒட்ட வைக்கலாம் ஏன்னா தி ஆற்றல் இந்த வெப்ப ஆற்றல் நாம் உருவாக்குறது மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த மின்காந்த கதிர்கள் மூலமாக பற்ற வைக்கும்போது ஸோ அதனால் நமக்கு ஆற்றல் நிறைய வெப்ப ஆற்றல் கிடைக்கிறதுனால நம்ம அதிக தனிமன் கொண்ட தகடுகளையே ரொம்ப சுலபமாக ஒட்ட வைக்க முடியும் அது இல்லாமல் மிகவும் நுணுக்கமான பற்றவைப்பு முறைகளுக்கு இந்த மின்காந்த கதிர்கள் பயன்படுது முணுக்கமானன்னா மிக குறைந்த இடைவெளி வெல்டிங் வைக்கணும் ரொம்ப நேரோ வெல்டு ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுக்கும் இது ரொம்ப பயன்படுது ஸோ இதனால தான் வந்து நாம் இந்த மின்காந்த கதிர்கள் மூலமாக வெள்து வைக்கிறத பல அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் இப்போ ராக்கெட் ஜின் வெல் பண்ணுறதுக்கோ இல்லை நியூக்ளியர் அப்ளிகேஷன்லையோ எங்கே வந்துட்டு நான் மிகவும் நுட்பமான ப்ரிசிஷன் வெல்டிங் பண்ணும்பொழுது நாம் இதை யூஸ் பண்ணலாம் நாம் இந்த வகுப்பில் இந்த மின்காந்த கதிர்களை கொண்டு செய்கிற வெல்டிங்கோட அடிப்படை தத்துவத்தை படிச்சுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஸ்லைடில் வந்துட்டு நம்ம என்னென்னா ஓகே நம்ம ஹை எனர்ஜி பீம் போட்டிருக்கோம் அதாவது அதிக ஆற்றல் கொன்ற கதிர்கள் இரண்டு முக்கியமான கதிர்கள் வந்து நாம் பயன்படுத்துறோம் அதாவது லேசர் ஒளி கட்டறைகள் எதிர்மின் துகள் கற்றைகள் எலக்ட்ரான் பீம் இரண்டையும் இப்போ இந்த அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்ட கற்றறைகளில் நம்ம லேசர் இருக்குது லேசர் பீம் இருக்குது அதாவது லேசர் கற்றைகள் அது மூலமாக செய்கிற வெல்டிங் வந்து லேசர் பீம் வெல்டிங்னு சொல்லுவோம் சுருக்கமாக எல்பி டபிள்யூ ஓகே ஸோ எல்பி டபிள்யூனால் ஸோ லேசர் கற்றைகளை வச்சு நம்ம வெல் வைக்கிறது வந்துட்டு லேசர் பீம் வெல்டிங்னு சொல்லுவோம் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அதாவது எதிர்மின் துகள்கள் எதிர்மின் துகள்களை வந்துட்டு ஒரு கற்றைகளாக உருவாக்கி அதை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பொழுது அதோட இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும் ஸோ நாம் ஒரு காந்த குவியை யூஸ் பண்ணி அந்த எதிர்மின் துகளில் ஒரு புள்ளியில் குவிக்க முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது மிக மிக அதிக ஆற்றல் உருவாகும் நம்ம லேசர் விளிக்கட்டறையை பயன்படுத்துவதை விட எலக்ட்ரான் பீம் மிக அதிக விழிக்க ஆற்றல் உருவாகும் அது மூலமாக நமக்கு ரொம்ப அதிக ஆற்றல் வேப்பாற்றல் கிடைக்கிறதுனால மிக மிக அதிகமான தடிமண் கொண்ட ஓகே உலோக கலவைகளை நம்மளால் வைக்க முடியும் அதனால் வந்துட்டு இந்த ப்ராசஸ் இந்த வழிமுறை எலக்ட்ரான் பீம் வெல்டிங் மூலமாக செய்கிற வழிமுறை வந்துட்டு பல வகையான அதிக தொழில்நுட்ப சிக்கல் கொண்ட பகுதிகளை ஒட்ட வைக்க நம்ம பயன்படுத்துகிறோம் மூணாவது ஒரு வழிமுறையும் இப்போ நம்ம உருவாக்கி இருக்கோம் அதாவது ஓகே அயனிக் கெதிர்களை வச்சு பண்ணுறது அயன் பீம் வெல்டிங் இது இன்னும் நமக்கு இது வந்துட்டு எதிர்மின் கதிர்கள் மூணாவது வந்து அயனிக் கதிர்கள் அயன் பீம் சொல்வோம் அதாவது ஒரு வாயுவோட அயனிகளை மிக அதிக வேகத்தில் பயணிக்க செய்கிறது மூலமாக இரண்டு மின்முனைகளை வைச்சு அந்த அயனிகளுக்கு வந்து அதிக இயக்காற்றல் கிடைக்கும் கயிறு கண்ணி கிடைக்கும் ஸோ அதிக இயக்காற்றல் கொண்ட இந்த அயனி வந்து ஒரு உலோகத் தகடு மேலே முதல் செய்யும்பொழுது அந்த இயக்காற்றலையும் வெப்பாட்டெலாம் மாற்ற முடியும் அதே மூச்சு நம்ம வெல்ட் பண்ணலாம் பட் இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணலை டெவலப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த முறை மூலமாக நம்ம ஒரு ப்ரிசிசன் மிஷினிங் ஓகே அதிக நுணுக்கமான ஓகே மெஷினிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோக்கஸ்ட் அயான் பீம்னு சொல்லுவோம் ஃபிப்பு ஓகே அதை வந்துட்டு நம்ம அயனி கதிர்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம் இதுவரைக்கும் வெல்டிங் வந்து பண்ணலாம் பட்டு ரொம்ப நுணுக்கமான அதாவது மைக்ரான் லெவல் ஓகே மைக்ரான் லெவல் கட்டிங்க்கும் வெல்டிங்க்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் படிக்க போகிறது கிடையாது ஏன்னா இது ரொம்ப பயன்பாட்டில் இல்லை ஆனால் இந்த லேசர் எலக்ட்ரான் பீம் ஓகே லேசர் ஒளிக்கதிர்கள் மூலமாகவும் எதிர்மின் துகள் கதிர்கள் மூலமாகவும் செய்கிற வெல்டிங் வந்துட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம அதை மட்டும்தான் படிக்க போகிறோம் இந்த வகுப்பில் ஸோ இந்த லேசர் பீம் அந்த எலக்ட்ரான் பீம் வச்சு வெல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஓகே அதனோட ஓகே சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வெரி ஹை இன்டென்சிட்டி பீம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்ட மின்காந்த துகள்கள் இல்லைங்களா ஒலிக்கதிர்களாக இருந்தாலும் எதிர்மின் துகள் கதிர்களாக இருந்தாலும் அது வந்து மின்காந்த ஆலைகள் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸோ நமக்கு அதிக அளவு ஆற்றல் அடர்த்தி கொண்ட கதிர்கள் நீங்கள் இந்த ஆற்றல் அடர்த்தி பார்த்தோம்னா இந்த இரண்டு

மின்தி இருக்கு இல்லைங்களா அதோட ஆற்றல் பார்த்தோம்னா பத்து நடுக்கு ஆறுலேருந்து பத்து நடுக்கு எட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் இரண்டு மடங்கு ஒரு சதுர மீட்டரில் இரண்டு மடங்கு ஆற்றல் வந்து நம்மளால் இதை பொதிக்க முடியும் இந்த மின்காந்த கதிர்கள் மூலம் சோ ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த லேசர் ஒளிக்கற்றைகளையும் எதிர்மின் துகள்கள் கொண்ட ஒளி எதிர்மின் துகள்கள் கதிர்களையும் நாம் உபயோகம் பொழுது அதிக அளவு ஆற்றல் செறிவு மிக்க ஒரு மூலம் நமக்கு கிடைக்கிது ஸோ அந்த சோர்ஸ் வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது நமக்கு மிக அதிக ஆழத்துக்கு நம்ம உலோகக்களவில் உருக்க முடியும் வெரி டீப் பெனட்ரேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ ஆற்றல் வந்துட்டு நல்ல ஆழத்தை ஊடுருவ வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு அதிக தடிமன் கொண்ட உழவுகளை வைக்கிறதுக்கும் அல்லது இந்த ஆற்றலை வந்துட்டு மிகச்சிறிய புள்ளியிலையும் நம்மளால் குவிக்க முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் லேசர்களை வந்துட்டு ஒரு கண்ணாடி குவியத்தை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒளி அதை நம்மளால் குவிக்க முடியும் அதே மாதிரி எதிர்மின் தொகலில் ஒரு காந்த குவியத்தை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்துட்டு ஒரு புள்ளியில் குவிக்க முடியும் ஸோ இவ்வளோ ஆற்றலையும் ஒரு சின்ன ஒரு மைக்ரான் நாற்பது மைக்ரான்கள் விட்டம் கொண்ட ஒரு புள்ளியில் குவித்தோம்னா நினச்சி பாருங்கள் பத்து நெடுக்கு பத்துலேருந்துட்டு பத்து நெடுக்கு பதிமூணு வாட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற பவரை ஒரு சின்ன குட்டி புள்ளியில் நாப் நாற்பது மைக்ரான் புள்ளியில் கூட நம்மளால் குவிக்க முடியும் எவ்வளோ ஆற்றல் வந்துட்டு ஒரு சின்ன புள்ளியில் குவிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு மிக அதிக வெப்பநிலை ஓகே அந்த புள்ளி ஒரு உலகக்கலவில் மோதும் பொழுது உருவாகும் எப்படி உருவாகும் இந்த லேசரில் இருக்கிற ஓகே ஒளி கற்றைகள் அதாவது போட்டான்னு சொல்லுவோம் ஓகே லைட் லைட் ஃபோட்டான்ஸ் அதுக்கு ஒரு இயங்கு விசை இருக்கு அந்த இயங்கு விசை வந்து நாம் ஒரு உலோக தலத்தில் வந்துட்டு ஓகே மோத செய்யும் பொழுது அந்த இயங்கு விசை வெப்ப விசையாக வெப்ப சக்தியாக மாறுது இல்லைங்களா அதே மாதிரி எலக்ட்ரான்கள் வந்துட்டு மிக அதிக வேகத்தில் அதோடய மூலத்தில் இருந்துட்டு நம்ம எங்கே வெல்ட் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நாம் குவிக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான்களோட கைனெட்டிக் எனர்ஜி அதாவது இயக்காட்டல் வந்துட்டு வெப்பாட்டலாக மாறும் ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு அந்த பற்ற தேவையான வெப்பத்தை கொடுக்குது இந்த இரண்டு முனைகள் நாம் வெளி செய்யும்பொழுது நம்ம ஒரு முக்கியமான நிலைத்தன்மையை பயன்படுத்துகிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு ஒலிக்கற்றைகளும் ஒரு உலோக கலவையோட மேல் தரத்தை வந்து தாக்கும் பொழுது மிக அதிக நிலை வெப்பநிலை உருவானதுனால அந்த உருகுன திரவம் வந்துட்டு உடனடியாக வெப்பரை ஆகும் வாயுவாக மாறும் இல்லைங்களா ஏன்னா வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஆகும் நமக்கு ஓகே இந்த ஆற்றல் அதிகளவு ஆற்றல் உருவாகிறது வந்து ஒரு துளையை உருவாக்கிடும் சரிங்களா அந்த துளை வந்துட்டு ஒரு சில சமயங்களில் ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கும் வந்துடும் அந்த துளைக்கு வந்து நம்ம கீஹோல்னு சொல்லுவோம் அந்த துளையோட வடிவம் எப்படி இருக்குன்னா நம்ம கதவோட சாவி தோராக இருக்குது இல்லைங்களா அதோட அமைப்பில் இருக்கும் நம்ம படிக்கலாம் படிக்கலாமல்லாம் அது வந்து ஒரு முக்கியமான நிலை அந்த நிலையை வந்துட்டு நாம் அடவை செய்கிறது மூலமாக தடிமனான தகடுகளுக்கும் ஒரு முழு பரப்பளவையும் நம்மளை உருக்க முடியும் அந்த முனை அந்த நிலைக்கு பேர் வந்து நம்ம கீகோல் முனைன்னு சொல்லலாம் தா சாவித்துவார மொழின்னு தமிழில் சொல்லலாம் சரிங்களா கீகோல் மோடு ஸோ அந்த கீகோர்டு மோ அந்த கீகோல் உருவாக்குற இல்லைங்களா அந்த சாவித்வார இருக்கிற மாதிரி ஒரு துளை உருவாக்குற இல்லைங்களா அதோட நிலைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம் இந்த இரண்டு வெல்டிங் முறைகளிலும் அதை பற்றி நாம் பார்க்கலாம் ஸோ அது நாம் நிலையாக உருவாக்கி அந்த கீ கீகோளை உருவாக்கலைங்க அந்த தொலை வந்துட்டு மறுபடியும் சுற்றி இருக்கிற உருகன திரவத்தோட பரப்பு இழிவு மீண்டும் அந்த கீகோளை வந்து மூடிடும் ஸோ அந்த மூடுறது மூலமாக நமக்கு ஒரு முழுமையான பற்ற வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு பல்வேறு வகையான விசைகள் வந்து தேவைப்படும் அதை எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம் சரிங்களா ஸோ இரண்டு வழிமுறைகளையும் அதாவது லேசர் ஒளிக்கட்டுரைகளையே பயன்படுத்தும் பொழுதும் அல்லது எதிர்மின் தொகைகள் கதிர்களையும் பயன்படுத்தும் பொழுதும் நாம் மிக தடிமான உலோக கலவை தகடுகளை வந்து வில் வைக்க வைக்கும் நம்ம கீகோல் மோடில் செயல்படுவோம் அந்த கீகோலோட சமநிலை வந்து ரொம்ப முக்கியம் அதை நம்ம படிக்கலாம் நம்ம இந்த இரண்டு ஒலிக்கட்டைகளை பயன்படுத்தும் பொழுதும் நாம் இந்த ஒலிக்கட்டைகளை ஒரு சின்ன புள்ளியை குவிக்க முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு உருவாகிற அந்த வேல்டு ஜோன் அந்த உருக்கிற அளவானது மிக குறைந்த அகலம்தான் இருக்கும் ஏன்னா அந்த ஆற்றலானது ஒரு குறைஞ்ச புள்ளியில் தான் நம்ம வந்து குவிக்கிறோம் இல்லைங்களா ஸோ நம்ம மேல் பண்ண ரொம்ப அகலம் குறைந்த பகுதி ஆழமான பகுதியும் உருவாக்க முடியும் ஸோ அதனால் நமக்கு என்ன வெப்பத்தாக்க மண்டலம் ஹீட் அஃபெக்டட் ஜோன் அந்த உருவாக்குற அந்த திரவத்தை சுற்றி இருக்கிற வெப்பத்தாக்க மண்டலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நாம் அந்த பற்றவைக்கு முறையின் மூலமாக உருவாக்குற ஓகே வெப்பத்தாக்க மண்டலத்தை மிக குறைந்தளவில் உருவாக்கலாம் இதில் நீங்கள் மின்தி பற்றவைப்ப கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து நமக்கு பெனிஃபிஷியல் ஏன்னா நாம் பற்றவைக்கு போகிற தகடுகளோட பண்பை வந்து நம்ம அதிகளவு மாற்ற மாட்டோம் நமக்கு இந்த வெப்பத்தாக்க மண்டலம் குறைஞ்சால் அந்த தகடுகளோட தன்மை வந்துட்டு மாறாமல் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ் இந்த இரண்டு மின்காந்த அலைக்கதிர்களை பயன்படுத்தி வெல் வைக்கும் பொழுது அந்த வெப்பத்தாக்க மண்டலம் குறையிறதுனால அந்த அளவு குறையிறதுனால நம்ம வந்துட்டு தன்மையும் நாம் குறைக்கிறோம் அதாவது தன்மையும் மாறாமல் வைக்கிறோம் வெப் வெப்பத்தாக்க மண்டலம் வந்துட்டு குறைஞ்சி நமக்கு வரதுனால அந்த பிளேட்டு வந்துட்டு நமக்கு பிண்ட் ஆகும் இல்லை டிஸ்டார்ட் ஆகும் அதாவது திரிவடையும் அந்த திரிவடை அளவையும் நம்ம குறைக்கலாம் பற்ற வைக்கிறதுக்கப்புறம் ஸோ நமக்கு இந்த ஆற்றல் அடர்த்தி அதிகம் கொண்ட மின்காந்த மின்காந்ததிரிகளை ஒரு சின்ன புள்ளியில் குவிக்கி வைத்து நம்ம மிகவும் அகலம் குறைந்த பற்ற வைக்கிற பகுதியை உருவாக்குறது மூலமாக நமக்கு சுற்றியும் நடக்கிற வெப்பத்தாக்க மண்டலத்தையும் குறைச்சி அந்த தகடுகளோட திரிபையும் குறைக்கலாம் ஸோ இதனால் வந்துட்டு இந்த இரண்டு மின்காந்த கதிர்கள் மூலமாக செய்கிற பற்ற வைக்கிறது வந்துட்டு நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி மிகவும் சிக்கலான வடிவமைப்பு கொண்ட ஓகே பகுதிகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் மிகவும் அதிக தடிமன் கொண்ட கலவை தகடுகளையும் ஒட்ட வைக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த பண்புகள் காரணமாக தான் நாம் இந்த லேசர் வெல்டிங்கும் எலக்ட்ரானிக் வெல்டிங்கையும் ஓகே ஸோ அந்த ராக்கெட் உற்பத்திக்கும் சேட்டலைட்ஸ் லான்ச் வெஹிக்கிள் பயன்பாட்டுக்கும் அணு உலைகள் உருவாக்குறதுக்கும் ஒரு மிகச்சிறிய சின்ன காம்போனன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வாட்ச்க்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதையெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு இந்த இரண்டு லேசர் நாட்ராம்பையுமே யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த லேசர் ஒளிக்கற்றை மூலமாக பற்ற வைக்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேசரோட வரலாறு பார்த்தீங்கன்னா லேசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்துட்டு முதல் முதல்ல அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி நான் கண்டுபிடிச்சார் ஸோ முதல்ல வந்துட்டு மைக்ரோவேவ் கதிரிகளை வந்துட்டு அவர் ஒரு அமைப்பின் மூலமாக அந்த கதிரிகளோட அதிர்வை வந்துட்டு ஒரு நேர்கோட்டில் அமைச்சு ஒரு ஆற்றல் மிக்க கதிரெல்லாம் உருவாக்கினார் மத அதை மோசர்னு சொன்னார் அதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கு புலன்படுற ஒளி அலைநீளம் அதாவது விசிபிள் ஸ்பெக்ட்ரம் சொல்லிங்களா அந்த ஒளி கதிர்களையும் அந்த ஒளி கதிரில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் ஒரே திசையில் அதிர்வடையும் பொழுது நமக்கு கொகரன் பீம்னு சொல்லுவோம் அது நமக்கு கிடைக்குது ஸோ அந்த எல்லா துகள்களும் ஒரே திசையில் அதிர்வடைய செய்கிறது மூலமாக அவர் ஆற்றல் மிக்க ஒழிக்கதலை உருவாக்கினார் அதை தான் வந்துட்டு அவர் லேசர்னு சொன்னார் லேசர்னா என்ன நீங்களாம் படிச்சிருப்பீங்க பள்ளி வகுப்புள்ளி இயற்பியல் பாடத்தில் ஸோ லைட் ஆம்ப்ளி ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அதாவது நாம் ஒலிக்கதிர்களை ஆற்றலை அதிகரிக்க செய்கிறோம் இதன் மூலமாக ஒரு தூண்டு உமிழ்வு மூலமாக நாம் இதை பண்ணுறோம் ஸோ அதனால் லேசல் ஒலிக்கட்டுகளோட அடிப்படை தத்துவத்தை வந்து நீங்கள் இயற்பியலில் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் வந்துட்டு நாம் அதை இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன அது எப்படி உருவாகுது மட்டும் நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த லேசர் கதிர்கள் மூலமாக உருவாக்குற பற்றமைப்பில் அடிப்படை தன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரும்பாலும் இந்த கீஹோல் மூடில் தான் வெள்ள வைப்பான் கீகோல் மூடுங்கிறது நாம் அந்த லேசர் ஒலிக்கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்க வைக்கிறோம் அதாவது அந்த தகடோட மேற்பாடு குவி வைக்கும் பொழுது அந்த ஆற்றலானது கடத்தப்படுது அந்த ஆற்றல் கடத்தப்பட்டு அது வந்துட்டு அதோட தனிமனுக்கு உள்ளூடாக பரவும் அப்படி பரவும் போது ஆகும் நமக்கு அந்த ஆற்றல் ஆற்றல் வந்துட்டு ஒரு வெப்பநிலையை உருவாக்குவோம் அந்த வெப்பநிலையானது உருவூது வெப்பநிலையோட மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த எந்த உலோக கலவையினை ஒட்ட வைக்கிறமோ அதோட உருங்குநிலை விட மக அதிகமாக இருக்கும் அதனால் ஆகும் அந்த உருகிணை திரவமும் ஆவியாக ஆரம்பிக்கும் வேப்பரைஸ் ஆகும் வேப்பரைஸ் என்ன ஆகும் வேப்பர் போகும் இல்லைங்களா அப்போ ஆகும் நமக்கு அந்த ஆற்றல் உருவாகிற ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒளிக்கற்றையோட அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறதுனால ஒரு உள்ளூடு துளைய உருவாகும் அதான் நம்ம கீகோல்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது உருவாகிறது வந்துட்டு நமக்கு மிக அதிக பயன்பாட்டை கொடுக்கும் ஏன்னா மிக அதிக தடிமனை கொண்ட உலோக கலவைகளையும் நாம் உள்ளூடாக உருக்கி ஒட்ட வைக்க முடியும் ஸோ மிக அதிக தடிமண் கொண்ட ஒட்ட வைக்கிறதுக்கு நாம் இந்த முனையை பயன்படுத்துகிறோம் இந்த நிலையை பயன்படுத்துவோம் அதாவது கீகோல் மோட பயன்படுத்துவோம் இதே ஒரு தடிமன் குறைந்த சிறிய அளவிலான ஓகே தகடுகளை ஒட்ட வைக்கணும்னா நம்ம இந்த கீகோல் மோட போகணும் அவசியம் இல்லை அந்த தொலை மூலம் துவாரம்பு முனைய நிலையை போன அவசியம் கிடையாது ஸோ நாம் கண்டக்ஷன் மோடி வெயில் பண்ணுவோம் அதாவது அந்த வெப்பம் வந்துட்டு கடத்துறது மட்டும்தான் அது தொலை உருவாகாது ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டக்ஷன் மோடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இரண்டு முறைகள் மூலமாகவும் நாம் வெளி வைப்போம் அதாவது இந்த கீகோல் மோடுங்கிறது ஓகே மேல் பரப்பில் வந்து ஓகே நீங்கள் அந்த குறுக்கு வெட்டு தோட்டம் பார்த்திங்கன்னா இங்கேலாம் திரவம் உருகணும் உருகணும் திரவம் இது வந்துட்டு கீகோ இந்த கீகோலோட அமைப்பு வந்துட்டு நீங்கள் முபரிமானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாவி துவார மாதிரியாக இருக்கும் நான் அது அடுத்த இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவும் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கீகோல் உருவாகிறது வந்துட்டு நமக்கு பல்வேறு வகையான பயனை கொடுக்கும் அதாவது தடிமண் அதிகமாக கொண்ட தகடு ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த நிலையை வந்துட்டு நம்ம எவ்வளவு நிலைத்தன்மையாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்தவரை நமக்கு அந்த வெல்டோட தன்மைகளும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிக தடிமண் கொண்ட ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம கீகோல் மோடை யூஸ் பண்ணுவோம் இந்த கண்டக்ஷன் மோடில் எப்படி ஆகும்னா நாம் அந்த கீகோல் உருவாக்க மாட்டோம் அந்த ஆற்றல் குறைந்த மின்காந்த கதிர்களை உபயோகிக்கிறது மூலமாக நமக்கு அந்த துவாரம் உருவாகாது நாம் வெறும் உருக்கம் மட்டும்தான் செய்வோம் உருண தடவை மின் ஓட்டி மின் ஓட்டிக்கும் அது மீண்டும் திடமாகி நமக்கு இரண்டு முனைகளையும் ஒட்ட வச்சிடும் இதை வந்துட்டு கடத்து நிலை அதாவது கண்டக்ஷன் மூடுன்னு சொல்லலாம் இந்த மூலையில் மூலமாக நம்ம குறைந்த தனிமன் கொண்ட தகவலில் ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இரண்டையும் நம்ம திரும்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு வந்துட்டு என்னென்ன லேசர் மூலம் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதாவது வாய்நிலை லேசர் மூலத்தை பயன்படுத்தலாம் இல்லை திடநிலை லேசரையும் பயன்படுத்தலாம் இல்லை இப்போ வந்துட்டு நமக்கு கண்ணாடி இலை கற்றறைகள் லேசரையும் நமக்கு கிடைக்குது ஸோ அதையும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பல்வேறு வகையான லேசர் மூலங்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு லேசர் அலைக்கற்றையோட அலைநீளங்கள் மாறுபடும் இந்த அலைநீளங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான பண்பை கொண்டிருக்கு அதாவது ஒவ்வொரு உலோகக்கலவையும் உலோகங்களும் எல்லா வகையான அலைநீளங்களையும் கிரகிச்சிக்காது இப்போ இரும்பு எடுத்துட்டிங்கன்னா இரும்பில் வந்துட்டு நாம் ஒரு ஒழிக்கட்டைகளை செலுத்தும் பொழுது அது எல்லா ஒளிக்கட்டையும் அது உறிஞ்சிக்காது ஒரு குறிப்பிட்ட அலநிலத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு வெளியேற்றிடும் பிரதிபலிச்சிடும் ஸோ நம்ம எந்த லேசர் அலைநீளத்தை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த உலோகம் உலோக கலவைகளோட கிரக அளவையோ அல்லது பிரதிபலிக்க அளவையும் நிர்ணயிக்க முடியும் அதனால் நாம் பற்ற வைக்கிறதுக்கு வந்துட்டு எந்த லேசர் மூலத்தை தேர்ந்தெடுக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த வாயு லேசர் மூலங்கள் இருக்கு ஹீலியம் லியான் அல்ல கார்பன் டை ஆக்சைடு லேசர் அதோடய அலைநீளங்கள் வந்துட்டு பத்து மைக்ரோ மீட்டரில் வந்துட்டு எண்டியாக் லேசர்னு சொல்லுவோம் இதுதான் வந்துட்டு மிக மிக அதிக பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற லேசர் மூலம் எண்டியாங்கிறது என்னென்னா என்டிங்கிறது ஒரு தனிமம் நியோடினியம்னு சொல்லுவோம் அந்த நியோடினியத்தில் வந்துட்டு நம்ம இட்ரியம் அலுமினியம் கார்னைட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஓகே ஒரு வேதிப்பொருளை வந்துட்டு நாம் டோப் பண்ணும் பொழுது ஒரு நமக்கில் ஒரு லேசர் ஓகே கிறிஸ்டல் கிடைக்கும் மூலம் கிடைக்கும் அந்த கிறிஸ்டலை வந்துட்டு நாம் கெயின் மீடியமாக பயன்படுத்தும் பொழுது கெயின் மீடியம்னா ஓகே ஒரு ஆற்றலை ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்த செய்கிற மூலமாக யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வெளியாகிற அந்த லேசர் ஒலிக்கட்டைகள் அலைகள் நம்ம வந்துட்டு ஒரு ஒன் மைக்ரான் அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மைக்ரோமீட்டர் எந்த அளவில் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா உலோக கலவைகளும் இந்த அலைநீளத்தை கொண்ட ஒலிக்கதிரிகளை மிக அதிகமாக உறிஞ்சிக்கும் ஒரு சில உலோகங்களை தவிர காப்பர் தாமிரம் அலுமினியம் தவிர மற்ற பெரும்பாலான உலகங்கள் உலோகக்கலவைகள் நம்ம எதுக்கு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அந்த உலோகக்கலவைகள் வந்துட்டு பெரும்பாலான ஓகே அலைக்கதிரிகளை கட்டைகளை நமக்கு கிரகிச்சிக்கிறது வந்து இந்த அலைநீளத்தோட அளவில் தான் ஒரு ஒன் மைக்ரான் ரேஞ்சில் தான் ஸோ அதனால் வந்துட்டு எந்த லேசர் மூலம் வந்து நமக்கு ஒரு மைக்ரான் அளவு கொண்ட அலைநீளம் கொண்ட லேசர் கதிரில் உமிழுதோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகளவு ஆற்றலை வந்துட்டு நாம் ஒரு உலகக்கலவையை உறிஞ்சிக்க வைக்க முடியும் அதான் என்ன நமக்கு அதிகளவு ஆற்றலை உருவாக்க முடியும் நமக்கு என்ன நமக்கு ஒலிக்கற்றைகள் வந்துட்டு உலோக வந்து மோதி அது எவ்வளவு நம்ம கிரகிச்சுக்கதோ அதளவுக்கு நமக்கு ஆற்றல் அதிகரிக்கும் இல்லைங்களா இந்த அடிப்படையை நாம் வந்துட்டு ஆப்டிக்கல் அப்சார்ப்சன் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம் அதாவது ஒளி உறிஞ்சும் தன்மை சரிங்களா ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு உலோகத்துக்கும் மாறுபடும் அதோட பேண்ட் கேப்னு சொல்லுவோம் அதை பொறுத்து இதை அமையும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான உலோக உலோக கலவைகளும் ஓகே ஒரு ஒலிக்கதிர் கதின் அலையில் வந்துட்டு ஒரு மைக்ரான்லேருந்துட்டு ஒன் பாயிண்ட் okay 64 அது 1.04 மைக்ரான் அலை நீளம் அளவில் இருக்கும் பொழுது அதிக அளவு உறிஞ்சிக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து இந்த இண்டியா கிளேசர் வந்து உருவாக்கி நம்ம அதை பயன்படுத்துகிறோம் ஒரு சில உலோகங்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச அளவு அலைநிலை இருந்ததுன்னா அதில் உறிஞ்சிக்கும் அப்போ காப்பர் எடுத்துட்டிங்கன்னா தாமிரம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ப்ளூ ஸ்பெக்ட்ரம் அதாவது நீல நிற ஒளிக்கதிர்கள் வந்து அதிகளவு உறிஞ்சிக்கும் நானூற்றம்பதுலேருந்துட்டு ஒரு அறுநூறு வரைக்கும் இருக்கிறத இருக்கிற நானூற்றம்பதுலேருந்துட்டு அறுநூறு நேனமீட்டர் ஜீரோ புள்ளி ஃபோர் ஃபோர் பூஜ்ஜியம் புள்ளி நாலுலேருந்துட்டு ஜீரோ பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மைக்ரான்ஸ் அளவு இருக்கிற அலைநிலத்தை வந்து அதிகளவு உறிஞ்சிக்கும் ஸோ அதுக்காக நமக்கு தாமிரத்தை வெல்டு வைக்கும்பொழுது நமக்கு அந்தளவுக்கு அளவு நீளம் கொடுக்குற மூலத்தை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அதுக்கு தனியாக ஒரு சோ மூலம் வந்துட்டு நம்ம உருவாக்கணும் ஸோ டயோட் லேசர்ஸ்லாம் இருக்குது டயோட் லேசர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அது அளவு கிடைக்கும் ஸோ காப்பருக்கு மட்டும் தனியாக நாம் பண்ணணும் இந்த காப்பர் வந்துட்டு நாம் ஒரு ஒன்று மைக்ரான் அளவு கொண்ட அளவில் நம்ம கொண்ட லேசரை பயன்படுத்தணும்னா அதில் காம தாமிரத்தால் இது உறிஞ்சிக்கவே முடியாது எல்லாமே வெளியே ரிஃப்ளெக்ட் பிரதிபலிச்சிடும் சரிங்களா இப்போ நவீன லேசர் மூலங்களும் நாம் பெரும்பாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதாவது கண்ணாடி கற்றைகள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாக கூட நம்மளால் லேசர் வழிக் உருவாக்க முடியும் இந்த கண்ணாடி இலைக்கட்டுகளோட மிக விரும்பத்தக்க சிறப்பம்சம் என்னம்னா இந்த லேசர் மூலங்களை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வளைக்க முடியும் அல்லது அதை ஒரு சின்ன இடத்துலையே நம்மளால் அடைக்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த லேசர் மூலங்களை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக ஒரு இடத்துல அடைச்சிடலாம் நமக்கு வேண்டிய இடத்துக்கு நம்மளால் லேசரை எடுத்துகிட்டு செஞ்சு போய் நம்ம வெளால் வைக்க முடியும் அதே மாதிரி இதோட ஆற்றல் உற்பத்தி திறனும் மற்ற லேசர் மூலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது மிக அதிகம் ஸோ அதுக்காக நம்ம ஃபைபர் லேசரை வந்துட்டு ஓகே இப்போ பெரும்பாலான வெல்டிங் செய்கிறதுக்கு நம்ம அதிக அளவு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் பல்வேறு வகையான ஓகே சிறப்பம்சங்கள் இந்த ஃபைபர் லேசர்ஸுக்கு இருக்குது அதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த சிலை நம்ம என்ன இப்போ கற்றுக்கிட்டோம்னா நம்ம லேசர் ஒலிக்கட்டைகள் மூலமாக வில் பொழுது இரண்டு நிலையில் பண்ணுறோம் ஒன்று வந்து கீகோல் மோடு இன்னொன்று வந்து கண்டக்ஷன் மோடு கீகோல் மோடை வந்துட்டு நம்ம அதிக தனிமண் கொண்ட உலோக தகடுகளை வெற்ற வைக்கிறதுக்கு நம்ம அந்த நிலையில் பயன்படுத்துகிறோம் தனிமண் குறைந்த தகடுகளை ஒட்ட வைக்கும்போது நம்ம கடத்த நிலையை பயன்படுத்துகிறோம் கண்டக்ஷன் மோடையும் யூஸ் பண்ணுறோம் பல்வேறு வகையான லேசர் மூலங்கள் நமக்கு இருக்குது நம்ம எந்த வகையான லேசர் மூலத்தை யூஸ் பண்ணுறோமோ அதை தகுந்து நமக்கு உருவாகிற லேசரோட அலைநிலமும் அமையும் ஸோ வாயு லேசர் நிலைகள் பெரும்பாலும் மிக அதிக அலைநிலம் கொண்ட லேசர் கல்லிக்கட்டைகளை உருவாக்குது டென் மைக்ரான் அதுக்கு மேலே அதனால் நம்ம அதை வந்துட்டு பெரும்பாலும் பயன்படுத்துதில்லை வெல்டிங்க்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தவில்லை ஏன்னா அதை பயன்படுத்துகிறோம்னா நம்மளால வந்துட்டு அதிகள வாட்டலை உருவாக்க முடியாது நம்மளோட கலவைகள் மூலமாக எல்லாமே பிரபலிச்சு பிரதிபலிச்சிரும் பெரும்பாலும் ஸோ எஃபிஷியன்சி வந்துட்டு அதிகமாக இருக்காது திடநிலை லேசர் மூலத்தில் மிக முக்கியமானது வந்துட்டு நியோடினியம் அலுமினியம் இட்ரியம் அலுமினியம் கார்னைட் நியோடினியம் இட்ரியம் அலுமினியம் கார்னைட் லேசர் இந்த குறிப்பிட்ட மூலம் வந்து நம்ம இது உருவாக்கிறோம்னா இதிலருந்து வெளிப்படுற லேசர் ஒளிக்கட்டைகளோட அலையில் வந்துட்டு ஒரு ஒன் மைக்ரான் ரேஞ்சில் இருக்கும் அது வந்து மிகவும் விரும்பத்தக்க ரேஞ்ச் ஏன்னா அந்த அளவு கொண்ட ஒலிக்கதிர்களை எல்லா வகையான உலோகக் கதிர்களும் உலோக கலவைகளும் அதிகளவு கிரகிச்சிக்க தன்மை கொண்டிருக்கு அதனால் வந்துட்டு அது வந்து நம்ம பெரும்பாலான வெல்டிங்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு சில உலோகங்களுக்கு வந்து நமக்கு வந்து மிக குறைந்த அலைநிலம் கொண்ட லேசக்கதைகள் தேவைப்படும் உதாரணத்துக்கு தாமிரம் தாமிரத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த நீள் நிற அலைநிலம் கொண்ட ஒலிக்கதலையை நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் அது வந்துட்டு அதிக அளவு அது கிரகிச்சிக்கும் ஸோ அதுக்காக நம்ம டிரைவர்ட் லேசர் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைபர் லேசர்ஸ் அதாவது கண்ணாடி இலை லேசர் ஒளிக்கதிர்கள் இந்த கண்ணாடி இலை ஒளிக்கதிர்கள் வந்து அந்த உருவாக்குற மூலத்தோட ஓகே அதிக அளவு வளைக்கும் தன்மையின் காரணமாக மிக குறைந்த இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையின் காரணமாக பல்வேறு வகையான நுணுக்கமான பற்றவைப்பு அமைப்புகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட் அதாவது இதனால் வந்துட்டு அந்த அலைநீளங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த கிராஃப் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸில் நாம் அலைநீளம் இருக்குது இதில் வந்துட்டு அந்த ஒய் ஆக்சிஸில் ஆப்டிக்கல் அப்சார்பஷன் இருக்குது பர்சன்ட் இந்த ஆப்டிக்கல் அப்சாப்ஷன் பர்சன்ட் இதில் வந்துட்டு அலைநீளம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பெட்டி இது வந்துட்டு ஒன் மைக்ரான் ரேஞ்ச் ஒரு மைக்ரான் ரேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லா உலோகத்தையும் பார்த்தோம்னா இந்த ஒன் மைக்ரான் ரேஞ்சில் தான் வந்துட்டு நமக்கு பீக் ஆகுது இல்லைங்களா இந்த காப்பர் தவிர காப்பர் வந்துட்டு இங்கே பீக் ஆகிடுச்சு அதாவது அபவுட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் ஸோ மற்ற எந்த உலோக எல்லா உலோகங்கள் பார்த்தோம்னா இப்போ குரோமியம் இருக்குது அயன் இருக்குது மாலினிக்கல் பிளாட்னம் டங்ஸன் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மைக்ரான் இருக்கில் வந்துட்டு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கூட இது அப்சர்வ் பண்ணிக்கும் அதாவது நீங்கள் ஒரு நூறு வாட்ஸ் பவர் கொண்ட லேசர் வழி ஒரு ஒரு உலோகலை பரப்பில் ஊதிக்கும்போது ஐம்பது சதவீதம் வரைக்கும் அது அப்சார் பண்ணிக்கும் அதாவது நூறு வாட்ஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஐம்பது வாட்ஸ் வந்துட்டு அது கிரகிச்சிக்கும் அதாவது ஐம்பது வாட்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த வெப்பத்தை உருவாக்க பயன்படுத்தும் ரிமைனிங் மீதி இருக்கிற ஐம்பது வாட்ஸ் வந்துட்டு நம்மளை அது பிறந்து விழித்து வேறு இடத்துக்கு போய்டும் அது வெளியே போயிடும் இப்போ நீங்கள் இந்த ஒரு மைக்ரான் அலைநிலம் கொண்ட ஒரு லேசர் சோர்ஸ் வச்சுட்டு நீங்கள் காப்பரை வெல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு ஒரு மைக்ரான் இல்லைங்க பார்த்தீங்கன்னா ஓகே காப்பர் வந்துட்டு ஒரு ரெண்டு பர்சன் கூட அப்சர்வ் பண்ணிக்காது அப்படி என்ன அர்த்தம் இங்கே நூறு வாட்ஸ் அனுப்புனீங்கன்னா ஓகே ரெண்டு வாட்ஸ் தான் நமக்கு அது அது உள்ள உக்ரைக்க முடிச்சோம் முடியும் மீதி தொண்ணூறு வாட்ஸ் வெளியே போயிடும் பிரதிபலிச்சுட்டு எப்படி நீங்கள் சூடாக்க முடியும் காப்பரை பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த காப்பரை வெயில் பண்ணுறதுக்கு குறைந்த அளவு அலைநிலம் கொண்ட கதைகள் யூஸ் பண்ணுறோம் இந்த கிராஃப் தான் வந்துட்டு நம்ம இந்தியா லேசர் மூலத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படையே அதாவது செவன்டீஸ் எயிட்டீஸில் வந்துட்டு பெரும்பாலான ஆராய்ச்சி கூடங்கள் வந்துட்டு இந்த ஒரு மைக்ரான் அலநிலம் கொண்ட லேசக்கதை எப்படி உருவாக்க முடியுங்கிறத வந்துட்டு மிக அதிக அளவு ஆராய்ச்சி செஞ்சு இந்த குறிப்பிட்ட உலோகம் யோடினியத்தை வந்துட்டு நாம் இட்ரியம் அலுமினியம் கார்னைட் என்கிற காம்பவுண்டை டோ பண்ணும் பொழுது கிடைக்கிற அந்த கலப்பு உலோக கலவை நாம் கெயின் மீடியமாக யூஸ் பண்ணும் பொழுது உருவாகிற லேசர் ஒரு மைக்ரான் ரேஞ்சில் வந்துச்சு அதனால் வந்துட்டு இந்த என்டியாக் கிறிஸ்டல் வந்துட்டு இந்த லேசர் ஒளிக்கதிரை உருவாக்குறதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு பார்த்திங்களா அந்த என்டியாக்கு லேசர் சோர்ஸ் அதனால தான் வந்துட்டு நமக்கு அதிகளவு ஒலிக்கதிர்கள் உறிஞ்சப்பட்டு நமக்கு வெப்பமும் அதிகளவு கிடைக்கும் நீங்கள் இப்போ இன்னொரு விஷயத்துலேருந்து பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும் என்னென்னா லேசர் உபயோகப்படுத்துறது மூலமாக உருவாகிற வெப்பம் வந்துட்டு நீங்கள் என்னதான் அதிக வெப்பத்தை உருவாக்கினாலும் நீங்கள் கொடுக்குற ஆற்றல் வந்துட்டு முழுவதுமாக நம்மளை வெப்பமும் மாற்றுறது கிடையாது நீங்கள் நூறு வாட்ஸ் லேசர் அனுப்பிச்சோம்னா ஐம்பது வாட்ஸ் மட்டும்தான் நமக்கு வெப்பம் உருவாக்க பயன்படுது மீதி இல்லாமல் வீணாகிடுது பிர பிரதிபலிச்சு போயிடுது ஸோ அதனால் லேசர் வெல்டிங் வந்துட்டு இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் ப்ராசஸ் நீங்கள் ஆர்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபிஷியன்சி வந்துட்டு லேசரோட அதிகமாக இருக்கும் அறுபது பர்சன்ட் மேலே இருக்கும் ஆனால் லேசரில் வந்துட்டு ஓகே இந்த எஃபிஷியன்சி நீங்கள் நூறுரூபா கொடுக்குறீங்கன்னா ஐம்பது ரூபா வேலை செய்ய பயன்படுது மீதி ஐம்பது ரூபா வந்து பிரதிபலிச்சுட்டு போயிடுது இல்லைங்களா அதே மாதிரி இப்போ அலுமினியம் எடுத்துட்டிங்கன்னா இங்கேயும் அலுமினியமும் இந்த அலுமினியம் இங்கே இருக்கு பார்த்திங்களா அது ஒன் தான் பீக் ஆகும் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பட் அது மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனே வந்துட்டு பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் எந்த அலநிய பார்த்தாலும் மேக்சிமம் அது எவ்வளோ உறிஞ்சிக்கணும்னா பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் உறிஞ்சிக்கும் அதுவும் அலுமினியத்தோட தன்மை அதனால் அலுமினியத்தை நீங்கள் சூடாக்கும் பொழுது அது கலர் மாறுறது கிடையாது இல்லைங்களா எப்போவுமே ஒரே டல் கலரில் தான் இருக்கும் கிரே கலரில் தான் இருக்கும் ஏன்னா அது எதையுமே கிரேகிச்சுக்காது எந்த ஒலிக் கட்டையிலையும் ஒளி அலுவலகத்தையும் உறிஞ்சிக்காது எல்லா அலுவலையுமே வெளியே போயிடும் அதனால உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு வெள்ளை நேரத்துலையோ இல்லை ஒரு கிரேஷ் ஒயிட் கலர்லேயோ இருக்குது இதை நீங்கள் இரும்பு சூடாக்குங்க அப்படியே கலர் மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா மொதல் ஆரஞ்சாகவும் சிவப்பாகவும் அதுக்கப்புறம் நல்ல கொதிநில அடையும் போது அடர்த்தி நிறைந்த சிவப்பாக மாறும் வெடின அர்த்தம் மீது எல்லா ஒளியும் அலைநிலமும் உறிஞ்சிட்டு சிவப்பு மட்டும் வெளியே போகுது அந்த சிவப்பு நேரத்தில் இருக்கிற அந்த வேவ்லந்து மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது ஸோ இரும்பு வந்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் மேலே உறிஞ்சிக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்துட்டு நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா அந்த லேசர் மூலங்களை எப்படி நாம் தயாரித்தோம் எதுக்காக வந்துட்டு அந்த மூலங்களை நாம் பயன்படுத்தணும் எந்தெந்த உலோக கலவைகளுக்கு வந்துட்டு எந்த அழநீளம் கொண்ட லேசர் ஒளிக்கதிர்களை நாம் பயன்படுத்தணும்னு நம்ம கற்று கற்றுக்கிட்டோம் இப்போ வந்துட்டு குயிக்காக அந்த லேசர் உருவாகிற அடிப்படையை வந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம் நீங்கள் எல்லோரும் நீங்கள் பள்ளி வகுப்பில் இயற்பியல் பாடத்தான் படிச்சிருக்கலாம் நீங்கள் அதே தான் ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா இப்போ ஒரு அணு இருக்குது அதோடய சமநிலையில் அந்த அணுவில் இருக்கிற எலெக்ட்ரான்கள் வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும் இல்லைங்களா இந்த எலக்ட்ரானை வந்துட்டு ஒரு வெளியிலிருந்து செலுத்துகிற ஒரு ஆற்றல் மூலமாக அதோடய சமநிலையிலேருந்துட்டு ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ண முடியும் அதாவது ஒரு ஆற்றல் அதிகமான நிலைக்கு வந்துட்டு மூவ் பண்ண முடியும் அது வந்து வெளியில் இருக்கிற ஆற்றல் கிரகிச்சு அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு அதோட அதிகளவு ஆற்றல் கொண்ட நிலைக்கு நம்மளால் வந்து உயர்த்த முடியும் அந்த வெளியிலேருந்து வர்ற ஆற்றலை வந்துட்டு ஓகே நாம் நிறுத்தும் பொழுது எலெக்ட்ரான்கள் மீண்டும் அந்த அதிக ஆற்றல் கொண்ட நிலையிலிருந்துட்டு அதோடய சமநிலைக்கு திரும்பவும் வந்து சேரும் அப்போ என்னாகும் அந்த அதிக ஆற்றல் நிலையிலேருந்துட்டு அதோடய சமநிலைக்கு வரும் பொழுது அது கிரகிச்சு வச்சிருக்கிற ஆற்றலை வந்துட்டு நமக்கு ஒலி கட்டறைகளாக உமிழுது சரிங்களா இதை தான் நாம் வந்துட்டு ஸ்டிமுலேட்டர் ரேடியேஷன் சொல்கிறோம் அதாவது நம்ம எலக்ட்ரான்கள் டவுன் ஸ்டேட்டில் இருக்குது நம்ம வெளியிலேருந்துட்டு அந்த கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கிற எலக்ட்ரானை வந்துட்டு அதிக ஆற்றல் கொண்ட நிலைக்கு நாம் உயர்த்துறதுக்காக ஒரு வெளியிலேருந்து ஆற்றல் செலுத்தும் போது இந்த சமநிலையில் இருக்கிற எலக்ட்ரான்களை வந்துட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்துட்டு அது வந்துட்டு அது மீண்டும் அதோட சமநிலைக்கு திரும்பும் பொழுது இந்த கிரகிச்சிக்கிற ஆற்றலை வந்துட்டு அது ஒலிக்கட்டைகளாக நமக்கு வெளியேற்ற தருது இந்த நிலைக்கு அது திரும்பும் பொழுது வெவ்வேறு வகையான ஒலிக்கற்றைகள் உருவாகும் அலைநிலம் கொண்ட உருவாக அளிக்கட்டல் உருவாகும் அதோட ஆற்றலோட வேறுபாட்டை பொறுத்து சம சில சமயங்களில் வந்துட்டு மிக குறைந்த அலைநிலம் கொண்ட மின்காந்து கதைகள் உருவாகும் எக்ஸ்ரேஸ் உருவாகும் ஒரு சில சமயத்தில் மிக அதிக அலைநிலம் கொண்ட மின்காந்த கதிலும் உருவாகும் மைக்ரோவேவும் உருவாகலாம் நாம் என்ன மூலத்தை பயன்படுத்தணும் அதை பொறுத்து இப்போ நம்ம இந்தியா யூஸ் பண்ணோம்னா இந்தியாக்கு கிறிஸ்டல் இருக்க அந்த அணுக்கள் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த அதிக ஆற்ற நிலையிலேருந்துட்டு அதோட சமநிலைக்கு நாம் இது அது வரும் பொழுது உமிழ்த ஒலிக்குதிர்களோட அலைநிலை வந்துட்டு நமக்கு தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் நிலை இருக்கும் அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துடுது இப்போ இந்த ஒளிக்கட்டைகள் வருது அதனால் என்ன ஆகும் நமக்கு அதனால் நமக்கு லேசு உருவாகாது அந்த ஒலிக்கட்டைகளில் வந்துட்டு நாம் சாதாரணமாக இப்போ வெளியில் இருக்கிற லைட் இருக்குது எல்லாமே அதில் இருக்க அந்த ஒளியில் இருக்கிற அந்த அந்த மின் துகள்கள் அந்த துகள்கள்லாம் வந்துட்டு அது அதிக இருக்கும் இப்போ துகள் இருக்குன்னா சாதாரண ஒளியில் இருக்கிற துகள்கள் வந்துட்டு எல்லா வகையான திசைகளிலும் நமக்கு அதிர்வடைஞ்சிட்டே இருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த சாதாரண இந்த ஒலிக்கற்றைகள் இப்போ பல்புலேருந்து இருக்குது இல்லை மற்ற வகையான சோர்ஸ்லேருந்து வருதுன்னு வச்சிங்களேன் அதில் ஒளிக்கற்றைகள் வந்துட்டு எல்லா வகையான திசையிலையும் நான் அதிர்வடைஞ்சிகிட்டு ஆனால் நாம் இந்த ஸ்டிமுலேட்டர் ரேடியேஷன் மூலமாக கிடைக்கிற அந்த ஒலிக்கதைகளை நாம் அந்த கெயின் மீடியம்னு சொல்கிற இல்லைங்களா அதாவது என் கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா எது ஒரு நம்ம மூலத்தையும் பண்ணுறோமோ யாது அந்த கெயின் மீடியத்தில் வந்துட்டு நாம் ஒன்றோடய ஒன்று ஓகே ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கும் வந்துட்டு கண்டினியூஸாக நாம் ஒரு பகுதியில் ஒரு பகுதிக்கு ரிஃப்ளெக்ட் செய்கிறது மூலமாக பிரதிபலிக்கிறது மூலமாக எல்லா உளிகட்டில் இருக்கிற துகள்களையும் ஒரே திசையில் வந்துட்டு அதிர்வடை செய்ய முடியும் அப்படி செய்வது மூலமாக இந்த ஒளிக்கதிர்கள் ஓகே கொஹரண்ட் கதிர்களாக மாறும் அதாவது ஒத்திசை கதிர்களாக மாறும் ஒரே திசையில் அதிர்வடையுது தான் நாம் வந்துட்டு நம்ம கொஹரன் பீம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பண்பை அடையும் பொழுது இந்த ஒலிக்கதிரிகள் ஓகே ஒரே நேர்கோட்டில் மிக அதிக தூரத்துக்கும் பயன்படும் ஏன்னா அதோட திசையில் அது பயன்படும் பயன் செல்லும் பொழுது அது ஆற்றலை இழக்காமல் மிக அதிக தூரத்துக்கும் நம்மளால் செலுத்த முடியும் இந்த பண்பு வந்துட்டு ஒரு முக்கியமான பண்பு அதனால தான் வந்துட்டு அது ஒரு தொலைதூரத்துக்கு நாம் செலுத்தும் பொழுதும் அது ஆற்றலை இழக்காமல் அதோட இயங்கு விசையை வந்துட்டு நாம் வெவ்வேறு விசைகளாக மாற்ற நாம் பயன்படுத்தலாம் ஸோ அதோட இயங்கு விசையை வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல ஒரு தகடில் மோதும் பொழுது அது வந்து நம்ம வெப்ப விசையா வெப்பார்ட்லாம் மாற்ற முடியும் ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஓகே லேசர் மூலத்தோட அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டியா கிறிஸ்டல் இருக்குது இதில் இப்போ நம்ம இந்த இண்டியா கிறிஸ்டலோட அணுக்கள் இருக்கிற எலக்ட்ரான்களை வந்துட்டு நம்ம எக்ஸைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பம்பிங் ஸ்டோர்ஸ் தேவைப்படும் அதாவது ஒரு ஆற்றல் சாப்பிட இல்லைங்களா அதுதான் பம்பிங் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பம்பிங் சோர்ஸ் அனுப்பும்போது என்னாகவும் அது அந்த அந்த எலக்ட்ரான்கள் வந்துட்டு அதோடய சமநிலையிலேருந்துட்டு ஒரு ஆற்றல் அதிகம் கொண்ட நிலைக்கு நம்ம அதை உயர்த்துகிறோம் அதே நிலையில் ஆற்றாடி நிலையில் இருக்காது அந்த எலக்ட்ரான்கள் மீண்டும் அதோட சமநிலைக்கு திரும்பும் அப்படி திரும்பும்போது நமக்கு அந்த ஒலிக்கதிர்கள் வெளிப்படும் அந்த ஒளிக்கதிர்களை வந்துட்டு நாம் ஒரு கண்ணாடி மூலத்தின் மூலமாக பிரதிபலிக்க செய்கிறோம் ஸோ அது பிரதிபலிக்க செய்யும்பொழுது என்னாகும் நமக்கு அந்த உருவாகிற ஒளிக்கதிர்கள் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்க செய்யும் பொழுது அது பல்வேறு திசைகள் அதிர்வடைஞ்சிருக்கிற தொழில் எல்லாமே ஒரே திசையில் நம்மளால் அது நம்மளால் அதிவடை செய்ய முடியும் ஸோ அப்படி ஆன உடனே அதோட ஆற்றல் அதிகரிக்கும் இல்லைங்களா ஸோ அது ஒவ்வொரு தொழிலும் ஒரே திசையில் வந்துட்டு நம்மளால் அதிர்வடை செய்வதன் மூலமாக உருவாகிற லேசரை வந்துட்டு நாம் அந்த கேவிட்டியிலேருந்துட்டு நம்மளால் திரும்ப எடுத்துக்க முடியும் ஒரு பகுதியிலேருந்துட்டு இன்னொரு பகுதிக்கு லேசராக நம்மளால் வெளியேற்ற முடியும் ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு லேசர் ஒளிக்கட்டைகளை உருவாக்குறோம் புரியுதுங்களா ஸோ இதுக்கு நமக்கு வந்துட்டு லேசர் மூலம் தேவைப்படும் அதுதான் வந்துட்டு நமக்கு கெயின் மீடியம்னு சொல்லுவோம் இந்த கெயின் மீடியம்ங்கிறது வந்துட்டு நமக்கு லேசர் சோர்ஸ் இண்டியா கிறிஸ்துன்னு சொல்லலாம் அந்த கெய்ன் மீடியத்தில் இருக்கிற அணுக்களோட எலக்ட்ரான்களை வந்துட்டு நாம் எக்ஸைட் செய்யணும் அதாவது அதிக ஆற்றல் கொண்ட நிலைக்கு மாற்றணும் அதை வந்துட்டு நாம் பம்பிங் சோர்ஸ் மூலமாக செய்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அந்த உருவாகிற ஒலி கற்றைகளை வந்துட்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்துட்டு பிரதிபலிக்க செய்வோம் அதுக்கு வந்து நாம் அந்த ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணுவோம் அதாவது எலிப்டிக்கல் ரெஃப்ளெக்டர்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு உருவாகிற ஒலி இந்த மூலத்தையும் வெளியேற்றும் இல்லைங்களா அதுக்கு நாம் இந்த பார்ஷியல் மிரரை யூஸ் பண்ணுவோம் பார்ஷியல் மிரரை யூஸ் பண்ணுவோம் அதாவது அது அந்த லேசர் அலைக்கட்டைகளை மட்டும்தான் வெளியேற்றும் வெளியேற்றும் அந்த ஒலிக்கட்டைகள் தொகு இல்லாமல் ஒரே திசையில் தான் அதிர்வடையும் அந்த ஒலிக்கட்டைகளை வெளியேற்றும் மீதி எல்லாத்தையும் திரும்ப அது லேசராக மாறும் வரைக்கும் புரியுதுங்களா இதே நம்ம வந்து ஃபைபர் லேசரையும் யூஸ் பண்ணுறோம் அந்த எண்டியாக் க்ளேசர் நம்ம பார்த்தோம்னா அதோடய அமைப்பு வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய அளவு பரப்பளவு தேவைப்படும் அதே அடிப்படையை வந்து நாம் இந்த கண்ணாடி இலை தொகுப்புகளையும் பயன்படுத்துகிற மூலமாக நாம லேசர் உருவாக்க முடியும் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு பம்பிங் சோர்ஸ் தேவைப்படில்லைங்களா பம்பிங் சோர்ஸ் வந்துட்டு அந்த லேசர் மூலத்தில் இருக்கிற எலக்ட்ரான்களை வந்துட்டு எக்ஸைட் பண்ணுறதுக்கு ஸோ பம்பிங் சோர்ஸ் இருக்குது நமக்கு இந்த பம்பிங் சோர்ஸை வந்துட்டு நாம் அந்த ஃபைபர் அதாவது அந்த கண்ணாடி இலையோட ஓகே மையத்தில் இருக்கிற அந்த கெயின் மீடியத்தை எக்ஸைட் பண்ண யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அந்த எக்ஸைட் பண்ண உடனே அது வந்துட்டு அந்த எலக்ட்ரான்கள் மீண்டும் அதோட சமநிலை அடையும் பொழுது நமக்கு ஒளிக்கதிர்கள் உருவாங்க இல்லைங்களா எமிட்டர் லைட் ஃபோட்டான்ஸ் அதை வந்துட்டு நாம் இந்த கண்ணாடி இலைக்குள்ளேயே நாம் பிரதிபலிக்க செய்கிறோம் இப்படி ஸோ இந்த கோர் இருக்குங்களா அந்த கோர் வந்துட்டு நமக்கு இந்த மீடியம் இங்கேருந்து பம்பிங் ஸ்டோர்ஸ் ஆனப்புறம் இந்த உருவாகிற லைட் ஃபோட்டான்ஸ் வந்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த கண்ணாடி இலைக்குள்ளேயே பிரதிபலிச்சுட்டு அது லேசர் அதாவது கொஹரன் பீம் ஆனப்புறம் அது வந்துட்டு இன்னொரு முனையிலேருந்து வெளிப்படும் ஸோ இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கண்ணாடி இலைகள் வந்துட்டு ஹைலி ஃப்ளெக்சிபிள் எப்படி என்ன வளைக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் ஆகும் நமக்கு அந்த லேசர் ஒலிக்கட்டைகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துறது வந்துட்டு மிகவும் சுலபம் இல்லைங்களா ஏன்னா என்னடியாக்கு லேசரில் வந்துட்டு லேசரை கடத்துறது வந்துட்டு நம்ம ஃபைபர் யூஸ் பண்ணால் நமக்கு எஃபிஷியாக கடத்தலாம் பட் இங்கே வந்துட்டு உருவாக்குறதும் அந்த ஒலிக்கதிர்களை கடத்துறதும் ஒரே மூலம்தான் ஸோ அந்த ஃபைபர் மூலமாக நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த லேசர் ஒலிக்கதிர்களை கடத்த முடியும் இதோட பரப்பளவு ஓகே இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்னது தான் ஓகே ஒரு கையளக்க ஓகே அளவில் வந்துட்டு நாம் எந்த அளவு லேசர் உருவாக்குறோமோ அதே அளவு இந்தியாவுக்கு அந்த பெரிய அந்த முன்னாடி பத்தமி அதை ப உருவாக்குறதுக்கு வந்து ஒரு ரூம் அளவு லேசர் தேவைப்படும் ஸோ இந்த லேசர்ஸ் ஃபைபர் யூஸ் பண்ணுறோம்னா சின்ன சோர்ஸே போதும் நமக்கு ஒரு ஒரு சின்ன இடத்துல நம்ம அந்த சோர்ஸை அடைச்சிக்கலாம் அதனால் வந்துட்டு ஃபைபர் லேசர் இப்போ நவீன பற்றவைப்பு உபயோகத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் இந்த ஃபைபர் லேசர் உபயோகித்து அதிகளவு ஆற்றல் கொண்ட லேசர் கதைகளையும் உருவாக்கலாம் ஏன்னா நமக்கு அடைய இடம் குறையாக தான் இருக்குது இல்லைங்களா ஸோ நாம் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான ஃபைபர் லேசர்ஸை வந்துட்டு அந்த அந்த கண்ணாடி இலைகளை வந்துட்டு ஒருங்கிணைச்சி மூலம் வைக்கிறது மூலமாக மிக அதிக அளவு ஹண்ட்ரட் கிலோ வாட்ஸ் ஹண்ட்ரட் கிலோ வாட்ஸ் ஆற்றல் கொண்ட லேசர் கதையில நம்மளால் உருவாக்க முடியும் நான் ஒரு தடவை ஜப்பான் நான் பார்த்தேன் நான் அந்த ஆராய்ச்சி இருக்கிற லேசர் வந்து ஹண்ட்ரட் கிலோ வாட்ஸ் பவர் ஒரு மீட்டர் தடிமன் கொண்ட ஸ்டீலையும் ஃபுல்லாக பனிங் பண்ணிவிடுவாது மிக அதிகளவு ஆற்றல் ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஆப்டிக்கல் கிளாஸ் ஃபைபர்ஸ் லேசர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக உருவாக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு முறையான அந்த லேசரை பார்த்தோம் இண்டியாக்கில் வந்துட்டு எப்படி லேசர் உருவாக்குது இண்டியா கேஸல் மூலமாக அதே மாதிரி ஃபைபர்லேயும் நம்ம இப்படி லேசர் உருவாக்குதுன்னு பார்த்தோம் நம்ம இப்போ வந்துட்டு அந்த லேசர் வெல்டிங் எக்யூப்மெண்ட் அதாவது லேசர் பற்றவை லேசர் ஒலிக்கிறது மூலமாக உருவாக்குற அந்த வெல்டிங் எக்யூப்மெண்ட் வந்துட்டு அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம ஓரளவுக்கு பார்த்துடலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து லேசர் சோர்ஸ் நான் இப்போ வந்து இந்த ஸ்கிமாட்டிக் வந்துட்டு என்னோடய ஆராய்ச்சி கூட்டத்தில் இருக்கிற லேசரோட அமைப்பு எங்கிட்ட இண்டியாக் லே லேசர் கிஸ்டில் இருக்குது இந்த இண்டியாக் லேசர் வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு ஃபோர் கிலோவாட் மேக்சிமம் அதாவது அதிக அளவு பவர் வந்து எனக்கு கிலோ வாட்டர் வரைக்கும் கொடுக்கும் அது நமக்கு வந்துட்டு இண்டியா கிறிஸ்டல் அந்த லேசர் சோர்ஸ் இருக்கு இங்கிருந்துட்டு உருவாக லேசர் வந்துட்டு அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக அந்த லேசர் போக்கஸிங் ஆப்டிக்ஸ் அமைப்புக்கு வந்துட்டு செலுத்தப்படுது ஸோ நமக்கு லேசர் இங்கே உருவாகுது உருவாகின லேசர் வந்துட்டு நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக அந்த குவிய வைக்கிற லென்ஸ்கள் கொண்ட அமைப்புக்கு நாம் கடத்துகிறோம் ஸோ இந்த அமைப்பில் என்னென்ன இருக்குது நமக்கு வந்து முதல் வந்துட்டு நம்ம லேசரை கோகரன்னு பார்த்தோம் பட் நாம் செலுத்தும் போது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் விரிவடையும் அதை திரும்பவும் நாம் ஒரே நீர்கோட்டுக்கு குவிக்கிறோம் இந்த கோழி மீட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி குவியங்களை பயன்படுத்தி அந்த செலுத்தப்படுற அந்த கோழி மீட்டர் லேசர் ஒலி ஒரு சின்ன புள்ளியில் குவிக்க வைக்கிறோம் இப்போ என்னோடய வரட்சி கொண்டிருக்கிற இருக்கிற லேசர் வந்துட்டு இந்த கண்ணாடி குவியங்களை பயன்படுத்தி நாற்பது மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு புள்ளியில் குவி வைக்க முடியும் என்கிட்ட ரெண்டு லென்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபார்ட்டி மைக்ரான் நாற்பது மைக்ரான் ஃபோக்கல் பாயிண்ட் உருவாக்கும் இன்னொன்று வந்துட்டு எண்பது மைக்ரான் ஃபோக்கல் பாயிண்ட் கொண்ட ரேசபலி கட்டையை உருவாக்கும் ஃபார்ட்டி மைக்ரான் யூஸ் பண்ண வச்சுங்களேன் ஸோ நான் இப்போ ஃபோர் கிலோவாட் இருக்குது பவர் அதை வந்துட்டு நான் ஒரு நாற்பது மைக்ரான் விட்டம் கொண்ட ஒரு புள்ளியில் குவிக்க வைக்க முடியும் நினச்சி பாருங்கள் நாலு கிலோவாட் பவரை ஒரு நாற்பது மைக்ரான் விட்டம் கொண்ட புள்ளியில் குவி வைக்கிறேன் நான் பின்னா நமக்கு அந்த நாற்பது மைக்கான் வீட்டம் கொண்ட புள்ளியில் இருக்கிற லேசர் ஒலிக் கற்றைகளோட இந்த லைட் ஃபோட்டான்ஸோட இயங்கு விசை எல்லாமே அப்படியே நாம் தடுத்து நிறுத்துகிறோம் எல்லா ஃபோட்டானையும் ஸோ அதோடய இயங்கு விசை எல்லாமே அப்படியே ஹீட் எனர்ஜியாக மாறும் இல்லைங்களா நம்ம ஈக்குவேஷன் பார்த்துருப்போம் ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஈக்குவல் டூ த்ரீ பை டூ கேட்டி இல்லைங்களா அதாவது இந்த கைனெட்டிக் எனர்ஜியானது அந்த வெப்பநிலையாக மாறுது இது வந்து மேக்ஸிமல் போல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு நமக்கு வெப்பத்தையாக மா வெப்பநிலையாக மாறுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு முறைகளில் நாம் இதை பயன்படுத்தலாம் ஒன்று வந்துட்டு கீஹோல் மோடுன்னு சொல்லுவோம் அதாவது அதிக தடிமண் கொண்ட அதிக தடிமன் கொண்ட தகர்களை வெட்ட வைக்கிறதுக்கு நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம் குறைந்தது வந்து நம்ம கண்டக்ஷன் மொழியும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு முறையும் எப்படி மாற்றுவோம் இந்த பவரை மாற்றுற மூலமாக இப்போ நீங்களே ஒரு எம்எம்என் தடிமண் கொண்ட இரண்டு தகலையெல்லாம் ஒட்டைக்கணுன்னு வச்சுங்களேன் நம்ம கீகோல் மொழியை தேவைப்படாது நம்ம கண்டக்ஷன் மூட்லேயே வெறும் மெல்க் மண்டி அது உருக்கி ஒட்ட வச்சிடலாம் இதே ஒரு பத்து எம்எம் தடிமன் கொண்ட இரண்டு எஃகு தகளை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம கண்டக்ஷன் மோடில் பண்ண முடியாது நம்ம முழுவதுமாக அதிகளவு பவர் கொண்ட லைச்சல் உதவி செலுத்தி ஒரு உள்ளீடு தொலையை உருவாக்கி அந்த தொலையை மீண்டும் மூடி ஓட்ட வைக்கிறோம் அதை வந்து கீ குழம்புன்னு சொல்லுவோம் இப்போ நான் இந்த காமிச்ச கிமேட்டிக் இருக்குது இல்லைங்களா அது எப்படி ரியல் லைஃப்பில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு லேசர் சோர்ஸ் இருக்குது நம்ம அது மேலே இருக்குது அங்கேருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக நம்ம அந்த லேசர் ஒழிக்கதிர்களை அந்த குவியல் செய்யக்கூடிய அந்த அமைப்புக்கு செலுத்துகிறோம் அது வந்துட்டு நம்ம ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குது ஒன்று வந்து காலிமேட்டர் லென்ஸ் அது வந்துட்டு அந்த ஏதாவது கொஞ்சமாக இவன் அது அந்த விரிவடைஞ்சாலும் அந்த ஒலிக்கதைகளை மீண்டும் ஒரு பண்டலாக ஒரே நேர்கோட்டில் குவிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுத்தும் அதுக்கப்புறம் கண்ணாடி குவியங்களை யூஸ் பண்ணி நம்ம லேசரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்துட்டு அந்த கோலிமேட்டர் லென்ஸும் அந்த ஃபோக்கல் லென்ஸும் அந்த அமைப்புகளில் இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு அந்த லேசர் பீம்களை வந்துவிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்து பிரபல பிரதிபலிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் அதுவும் நமக்கு வந்துட்டு பெரும்பாலும் நம்ம ஸ்கேனிங் பண்ணும்போது பண்ணுவோம் அந்த லேசர் பீமை வந்து ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணும்போது பண்ணுவோம் நம்ம வெல்டிங்க்கு பொதுவாக பயன்படுத்த மாட்டோம் ஆனால் பிரிண்டிங்க்கு த்ரீ டி பிரிண்டிங் பயன்படுத்துவோம் இப்போ இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் அந்த ஸ்கிமேட்டியில் காமிச்ச அந்த என்ஆ் லேசர் சோர்ஸ் வந்துட்டு மேலே இருக்குது மேல் ஃப்ளோரில் இருக்குது அங்கே வந்துட்டு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த லேசர் உருவாகின லேசர் ஒளிக்கற்றைகள் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமாக இந்த ஃபோக்கஸிங் ஆப்டிக்ஸ்க்கு டெலிவரி ஆகுது ஸோ வந்து நமக்கு கோழிமீட்டர் லென்ஸ் இருக்குது ஃபோக்கல் லென்ஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த கண்ணாடி குவியங்கள் அந்த லேசரை வந்துட்டு அந்த பெல்டு வைக்கிற அந்த தகடு மேலே ஒட்டறைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த தகடு இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த தகடுக்கு மேலே தான் நாம் இந்த லேச ஒலிக்கட்டைகளை நாம் செலுத்த போகிறோம் அதனால் என்னாகும் இது வந்து உருகி நமக்கு ஒட்ட வைக்கும் நான் ரெண்டு தகடை நான் ஒட்ட இந்த இந்த வீடு எடுக்கும்போது ரெண்டு தகடை ஒட்ட வைக்கல இன்னும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு தகடை மட்டும் தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே எப்படி லேசர் உருவாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு முதல்ல அந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு அதிக ப அதிக ஆற்றல் கொண்ட லேசர் கிடையாது இது பாயிண்ட்டை நான் ஃபோக்கஸ்க்கு எந்த இடத்துல விற்கிறோம் அதை மட்டும் நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஒன்று யூஸ் இந்த ரெட் கலர் மேலேருந்து கொண்ட ஒரு சின்ன பாயிண்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் அது எண்டியாவுக்கு லேசர் வரும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற கண்ணுக்கு புலப்படுகிற ஒலிக் கற்றைகளோட வந்துட்டு நமக்கு நானூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறது என்ன அளநிலும் ஆயிரத்தி அறுபத்தி நாலு நடமீட்டர் இல்லைங்களா அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் நாம் வந்து அந்த எந்த ப புள்ளியிலேருந்துட்டு அந்த ஃபோக்கல் பயன் இடத்துல லேசர் வருதோ அதே புள்ளியில் வந்து இன்னொரு லேசர் செட் பண்ணியிருக்கேன் நான் ரெட் கலர் லேசர் ஸோ நம்ம எந்த இடத்துல வரும் நமக்கு ஆக்சுவல் இண்டியாக்கு லேசருங்கிறதுக்கு ஒரு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ ஃபோக்கஸுக்கு ஈஸியாக இருக்கும் நாம் அந்த பிளேட் எங்கே வைக்கலாம் எந்த இடத்துல வெல்ட் வைக்கலாம் அதுக்கும் அதை கண்டுபிடிக்கும் இது நமக்கு பயன்படும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி அந்த லேசர் ஒழிக்கட்டுரைகள் இந்த பிளேட்டை உடுக்கப் போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா லேசர் ஆக்சுவலி இந்த ஃபோக்கஸ் லென்ஸில் இருந்துட்டு இந்த தொலை மூலமாக டெலிவரி ஆகி அந்த பிளேட் மூலம் பிளேட்டுக்கு பிளேட்டுக்கு மேலே நாம் குவியை வச்சு மூலமாக இமி உடனடியாக அந்த லைட் ஃபோட்டோங்கோடைய இயக்கு எங்கள் ஆட்டில் வந்துட்டு வெப்ப ஆட்டலாம் மாறுது பாருங்க இப்படி வெப்பம் உருவாகுதுங்க அவ்வளோ ஆயிடுச்சு ஓகே ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளேட் வந்துட்டு நம்ம அந்த இந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு நம்ம பண்ணுறேன் லேசரோட அந்த ஹெட்டு வந்துட்டு நிலையாக இருக்குது நான் இந்த பிளேட்டை வந்துட்டு ஃபிஃப்டி எம்எம் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும்பொழுது அந்த லேசர் வந்துட்டு நமக்கு அந்த பிளேட்டை கம்ப்ளீட்டாக உருக்கி கொடுக்குது நமக்கு அதான் லேசர் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல நமக்கு இல்லை வெல் உருவாக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளேட்டோட தடிமன் வந்துட்டு ஒரு மில்லி மீட்டர் உருவான வெல்லோட அளவு வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மில்லி மீட்டர் அகலம் தான் இது ஃபுல்லாக பெனட்ரேட் ஆகிடுச்சு ஆனால் இங்கே கீவோகள் உருவாகலை கண்டக்ஷன் உள்ள வெல் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் கீவோல் நீங்கள் பண்ணோம்னா அந்த துள் திக்னஸ் வந்ததுன்னா அது வந்துட்டு வெல்டிங் இல்லை அது கட்டிங் ஆகிருக்கும் சரிங்களா ஏன்னா ஃபுல் ஹோல்டு உருவாச்சுன்னு என்ன ஆகும் அது ஃபுல்லாக கட் ஆகிடும் அதான் லேசர் கட்டிங்னு சொல்கிறோம் இந்த கீகோல் கீகோல்னு சொல்கிறேன் இல்லைங்களா அப்படின்னா என்ன இப்போ ஒரு வீடியோ பார்த்துடலாம் இப்போ இந்த நான் காமிக்கிற வீடியோ வந்துட்டு நான் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சிடலீங்களா அதே செட்டப்பில் தான் பண்ணியிருக்கேன் இது ஆனால் நான் கேமரா எங்கே வச்சிருக்கேன்னா அந்த லேசர் வந்து வருது இல்லைங்களா அந்த லென்ஸ்க்கு மேலேயே வச்சுருக்கேன் அப்படியே என்ன அர்த்தம் நாம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா லேசர் எப்படி அந்த பிளேட்டை பார்க்குதோ அதே கோணத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அதாவது இங்கே மேலேருந்து லேசர் வருது மேலேருந்து லேசர் வந்துட்டு பிளேட் மேலே வருது பிளேட்டு இங்கே இருக்குது இதுதான் பிளேட்டு ஸோ லேசர் வந்து இங்கேருந்து வருது லேசர் கதிர்கள் வந்து இந்த பிளேட்டை தாக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இயக்க ஆற்றலில் வந்துட்டு வெப்பாட்டெலாம் மாறுது ஆனால் உருவாகிற வெப்பாட்டில் வந்துட்டு மிக 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 அதிகம் அந்த வெப்பநிலையை உருவாகுது இல்லைங்களா அது வந்துட்டு அந்த உலோக கலவியோட திரவ நிலையோட மிக அதிகம் அதெல்லாம் என்னங்க நமக்கு உடனடியாக அந்த உருகுன திரவம் வந்துட்டு வாயுவாக மாறும் ஆகும் அது இல்லாமல் நம்ம அந்த பீம் இருக்கு இல்லைங்களா அந்த லேசரோட ஒலிக்கற்றையோட அழுத்தம் பீம் பிரஷர் அதுவும் மிக அதிகம் அதனால் என்னாகும் நமக்கு மூணு வகையான சக்தி உருவாகுது அதாவது பீம் ப்ரெஷர் அது வந்துட்டு அந்த பீமோட கைனட்டிக் எனர்ஜி அது இல்லாமல் வேப்பர் ப்ரெஷர் அதாவது அந்த நமக்கு அந்த திரவம் உருவாகுது இல்லைங்களா அந்த வாயு சக்தி அந்த திரவம் உருவாகி அந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து உருகும்பொழுது என்னாகும் உருகி திரா வாயு ஆகும் வரும்பொழுது வாயுவோட பரப்பு அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கும் போது என்னாகும் அதுவும் ஒரு தள்ளு சக்தி உருவாக்கும் அது இல்லாமல் அந்த உருவாகிற அந்த வாயு வந்து வெளியேறும் பொழுது எவ்வளோ அழுத்தத்தோடு வெளியாகுதோ அதே அளவு எதிர்குவாட்டு சக்தி அழுத்தமாக அதிகரிக்கும் அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸும் உருவாக்கும் இப்போ ராக்கெட் செலுத்தும் பொழுது நம்ம வாயுவை வெளி செலுத்துகிறோம் வாயுவை அதனால் நமக்கு என்ன ஆகும் அதே அளவு ஆற்றல் வந்துட்டு எதிர் திசையில் உருவாகும் அது ரீகாயில் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இந்த மூணு சக்தியும் அதாவது பீம் ப்ரெஷர் வேப்ப ப்ரெஷர் ரீகாயில் ப்ரெஷர் அந்த மூணு சக்தியும் அந்த உருவி இருக்கிற திரவத்திற்கு இருக்குது இல்லைங்களா அதை வெளியில் தள்ள ஆரம்பிக்கும் அப்படி என்ன ஆகும் அதனால் நமக்கு ஒரு தொலை உருவாகும் இதை நீங்கள் இப்போ ஒரு ஏர் கன் இருக்குன்னு வச்சிங்களேன் அதாவது கம்ப்ரஸ்டு ஏர் கன் இருக்குது நீங்கள் சைக்கிள் அடிக்கிறீங்களா அதை எடுத்துங்க அதை எடுத்துகிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கு அந்த ஏர்கை அந்த பக்கெட்டு தண்ணியை மேலே நீங்கள் பீச்சி அடிக்கும் பொழுது என்னாகும் அந்த ஏர் ப்ரெஷர்னால அந்த தண்ணி விலகு ஆரம்பிக்கும் இல்லைங்களா நீங்கள் அதிகளவு ப்ரெஷர் யூஸ் பண்ணிங்கன்னால் உங்கள் தண்ணியை வந்துட்டு கிழிச்சு நீங்கள் பக்கெட் அடிய வரைக்கும் ஒரு தொலையை உருவாக்க முடியும் இதனால் உருவாகுது அந்த ஏர் ப்ரெஷர்னால் தண்ணி விலகுது அதாவது நீங்கள் அந்த ஏர் ப்ரெஷரை உருவாக்கி அந்த திரவத்தை வந்து விலகி செய்கிறீங்க அதனால் அவங்களுக்கு த்ரூ திக்னஸ் ஹோல் கிடைக்குது அதே மாதிரி தான் எங்கேயும் அந்த பீம் ப்ரெஷரும் அந்த உருவாகிற அந்த வாயுவோட வேப்ப ப்ரெஷரும் அந்த உருவாகிற வாயு வெளியே போகும்போது உருவாக்குற ரீகாயில் ப்ரெஷர் மூணும் சேர்ந்துட்டு அந்த சுற்றியில் இருக்கிற உருகின திரவத்தை வெளியே தள்ளுது ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு தொலை உருவாகுது இந்த தொலை தான் கீகோல்னு சொல்லுவோம் எதனால் அது கீகோல்னு சொல்கிறோம் அந்த ஷேப் வந்துட்டு மேலே வந்துட்டு பெருசாக இருக்கும் கீழே போக போக சென்னதாகும் சாவி துவாரம் மாதிரி இருக்கிறதுனால கீகோல்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அது எப்படி அந்த கீகோல் அமைப்பு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பளி நிலத்தில் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து நம்ம லேசர் தாக்குற மண்டலம் இந்த இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹோல் நம்ம லேசர் இப்போ அந்த லேசர் எப்படி நான் அந்த பிளேட்டை பார்க்குறது அதே மாதிரி பார்க்குறோம் மேலேருந்து எப்படி பார்க்குறது அதே மாதிரி பார்க்குறோம் சுற்றியில் இருக்கிறது என்ன இதெல்லாம் உருகின திரவம் ஸோ லேசர் நமக்கு இப்படி மூவ் ஆகுது ஓகே இப்போ தெரியுதுங்களா இங்கே பாருங்க திரவம் சுற்றி உருகி இருக்குது அந்த லேசர் பீம் வந்துட்டு அந்த கீஹோலை உருவாக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்டு வைக்கும்பொழுது அந்த கீஹோலோட அளவு வந்துட்டு சமமாகவே இல்லை அதாவது பெருசாகுது பெருசாகுது இங்கே ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகுது அது ஒரு சமநிலையிலே இல்லை அப்போ என்ன அர்த்தம் இந்த வெல்டு நம்ம உருவாக்கும் பொழுது அதில் கீகோல் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துல மூவாயிட்டே இருக்குது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு அந்த வெல்டு நேர்கோட்டில் நமக்கு கிடைக்காது எதனால் இதாகுது அந்த உருவாகிற வேப்பர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு சீராக வெளியே போக மாட்டேங்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அழைஞ்சி பழைய பாஞ்சிட்டு இருக்குது அப்படியே என்ன அர்த்தம் நமக்கு உருவாகிற வெல்லோட ஓகே அளவானது ஒரே சீராக இருக்காது பெருசாக பெருசாக சின்னதாக இருக்கும் அது வந்து நமக்கு கெடுதலை உருவாக்கும் ஸோ இந்த கீகோலோட அளவு வந்துட்டு அளவு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரே நேர்கோட்டில் உருவாகிற மாதிரி ஒரே இடத்துலையே வந்து சீராக நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்போ நமக்கு அந்த கிடைக்கிற வெல்டும் வந்துட்டு அளவு மாறாம ஒரே நேர்கோட்டில் கிடைக்கும் ஸோ இப்படி நான் அந்த கியூகோல் மூடுதே பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தியில் திரவம் இருக்கு இல்லைங்களா இப்போ யார் கண் நீங்கள் அடித்து நீங்கள் அந்த ஹோலை உருவாக்குறீங்க சுத்தியில் ஒரு தண்ணி இருக்கு நீங்கள் யார் கண் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியோட பரப்பில் விசை சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டு அந்த ஹோலை மூடிடும் ஸோ கியூகோல் வில் பி க்ளோஸ்ட் பரப்பில் மட்டும் இல்லை நமக்கு கிராவிட்டி இருக்குது அதாவது மிக புவியிர் பீசையும் இருக்குது புவியிற்பீசையும் புவியிர் பிசை கீழழுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் சுற்றியும் மூடிவிடும் ஸோ புவியிர் பீசை கீழெழுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் மூடதுனால நமக்கு அந்த கீகோல் மீண்டும் க்ளோஸ் ஆகிடும் இப்போ கீகோல் மூடலைன்னா நமக்கு கட்டிங் சரிங்களா இப்போ பெரிய அளவுக்கு கீகோல் பண்ணுறோம் குறைஞ்ச அளவு தான் நமக்கு லிக்விட் உருகுது நம்ம கீகோல் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா அப்போ என்ன ஆகும் நமக்கு கட்டிங் ஆகிடும் அதாவது நம்ம அந்த பிளேட்டை கட் பண்ணிவிடுவோம் லேசர் வச்சுட்டு சரிங்களா ஸோ இப்போ வந்துட்டு அந்த லேசர் போயிட்டே இருக்குது ஸோ இங்கே கீகோல் உருவாகிற இந்த இடத்துல கீகோல் வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கிராவிட்டி வரண்டியும் இது வந்து மூடிடுது புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த கீகோல் முறையின் மூலமாக செய்கிற வெல்டிங் இதே நாம் தடிமன் குறைந்த அளவு கொண்ட தடி கலவை தகடுகளை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம கீகோல் தேவைப்படாது ஓகே நம்ம மெல்டிங் பண்ணுறது மூலமாக குறைந்த அளவு லேசர் பவரை பயன்படுத்தி நம்ம உருவச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்த வீடியோவில் எப்படி இருக்குது நமக்கு இந்த இடத்துல கீகோல் இருந்தது இல்லைங்களா அதை சுற்றியும் வெல்பூலாக இருந்தது அதாவது உருக உருகின திரவம் இருந்தது நம்ம லேசர் இப்படி மூவ் பொழுது அந்த உருவர கீகோலை வந்துட்டு இந்த வெல்பூல் மூடிட்டு இருந்தது அந்த லேசர்லேருந்துட்டு நாம ரொம்ப தூரம் இந்த பக்கம் மூவ் பண்ணும்பொழுது அந்த உருகின திரவம் வந்துட்டு மீண்டும் திடமாகி நமக்கு அந்த சொல்லிஃபிகேஷன் நடக்குது அதாவது அந்த உருகி உருவான திரவம் வந்துட்டு மீண்டும் திடமாக மாறி நமக்கு இந்த இது மேல் பிளேட்டு கீல் பண்ணி வச்சிங்களேன் ரெண்டும் சேர்ந்து நமக்கு அப்போ நம்ம வெல்டிங் ஆயிடுச்சு பற்ற வைப்பு ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அந்த லேசர் வெல்டிங்கோட அடிப்படை புரியுதுங்களா நாம் அந்த பயன்படுத்துகிற லேசரோட ஆற்றலை பொறுத்து எவ்வளோ தூரம் அந்த லேசர் கதிர்கள் ஊடுருவோங்கிறது அமையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் டெப்தா பெனட்ரேஷன் இருக்குது இது இன்ச்சில் இருக்குது இது வந்து பவர் டென்சிட்டி அதாவது எவ்வளவு ஆற்றல் ஒரு சதுர பரப்பளவில் இருக்குங்கிறது பார்க்கும் ஸோ நம்ம லேசர் பவர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பெனட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கண்டக்ஷன் மோடில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆற்றில் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு இந்த கீ ஹோல் ஃபார்ம் அது பார்த்திங்களா ஸோ த்ரூ ஹோல் இது வந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு இப்படி கிடைக்கும் ஸோ நமக்கு அதிகளவு திக்னஸ் கொண்ட அதாவது தடிமண் கொண்ட உலோக கலவை உருவாக்கும்பொழுதுக்கு நமக்கு அதிகளவு ஆற்றலை நம்ம பயன்படுத்த தேவைப்படும் ஸோ நாம் அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கீகோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சேன் அதே தான் நாம் இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ நாம் இப்போ லேசர் பீம் இருக்குது அதை நாம் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது உடனடியாக நமக்கு வெப்ப ஆற்றல் உருவாகுது அந்த வெப்ப ஆட்டில் உருவாகும்பொழுது நமக்கு என்னாகும் நாம் இரண்டு உலோக கலவைகளை ஒட்ட வைக்கிறோம் இல்லைங்களா அதோட மேல் பரப்பு உருக ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு மிக அதிகள வெப்பம் இருக்கிறதுனால உருகின திரவம் வந்துட்டு ஆவியாகவும் மாற ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு அந்த மெட்டல் வேப்பை உருவாகி அதை வெளியே நமக்கு வந்துட்டு விரிவடைகிற வாயுவானது அந்த பீம் ப்ரஷோடு சேர்ந்து அந்த உருவின திரவத்தை தள்ளி நமக்கு அந்த கீகோலை உருவாக்குது அந்த வாயு வெளியாகும் பொழுது நமக்கு இன்னொரு ரீகாயில் பிரஷனும் கிடைக்கும் இதே நாம் இந்த லேசர் மூவ் ஆகும் பொழுது இங்கே இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு அந்த கீ சாவி திராவை மாதிரி இருக்கிறதுனால அது கீகோல்னு சொல்லுவோம் இப்போ லேசர் நாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக இந்த சுற்றியில் இருக்க திரவம் வந்துட்டு இந்த தொலையை மூடிடும் இல்லைனா அந்த லேசர் பீம் மூவாக மூவாக இங்கே ஏற்கனவே முதல்ல ஒரு கீகோல் இருந்திருக்கும் அது வந்துட்டு அந்த திரவத்தோட பரப்பிழிவு செய்யும் கிராவிட்டி சேர்ந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கும் க்ளோஸ் பண்ணிகிட்டே போகும் நம்ம லேசர் மூவ் ஆகும் மூவாக கடைசியில் வந்துட்டு அது போயிடும் அப்படியே லேசர் போகும்பொழுது முற்றிலும் மூடி நமக்கு வெல்ட் கிடைக்கிது இப்போ இந்த கீகோல் ஃபார்மேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி மூன்று சக்திகள் வந்துட்டு அந்த கீகோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு கீகோல் உருவாகிறதுக்கு மூலமாக அமையுது இரண்டு சக்திகள் வந்துட்டு கீகோலை மூழுவதற்கு உபயோகமாக இருக்குது நமக்கு ஸோ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் வந்து கீகோலில் உருவாக காரணமாக அமையுது நம்ம செலுத்துகிற லேசர் ஒலிக்கட்டைகளோட அழுத்தம் பீம் பிரெஷர் அப்புறம் நமக்கு உருவாகிற அந்த உலோகங்களோட வாயுக்கள் விரிவடைகும்போது கிடைக்கிற வேப்பர் பிரஷர் அந்த வாயுக்கள் வந்துட்டு இந்த கீபோர்டிலிருந்து வெளியேறும் பொழுது நமக்கு கிடைக்கிற எதிர் திசை அழுத்தம் ரீகாயில் ப்ரெஷர் இந்த மூணுமே நமக்கு அந்த கியூகோல் உருவாக்குறதுக்கு நமக்கு பயன்படுது கியூகோல் க்ளோஸ் பண்ண எது பயன்படுது சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது சுற்றி இருக்க திரவத்தோட பரப்பு இல்லை அப்புறம் புவியீர்ப்பு விசை கிராவிட்டி இந்த இரண்டு சக்திகளும் நம்ம இரண்டையும் அந்த உருவான கியூகோலை க்ளோஸ் பண்ண பயன்படுது அப்படின்னா நாம் வெல்டிங் பண்ணும் பொழுது கியூகோல் முதல்ல உருவாகணும் உருவாகின கியூகோல் க்ளோஸ் ஆகணும் அப்போ என்ன அர்த்தம் நமக்கு வந்துட்டு அந்த வெல்டிங் அந்த லேசர் பீம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு க்ராஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முந்தைய நிலையில் வந்துட்டு நமக்கு உருவாகிற ஃபோர்ஸை வந்துட்டு அந்த கியூகோல் உருவாக்க தேவையான ஃபோர்ஸ் சக்தி வந்து கியூகோல் க்ளோஸ் பண்ணுற அதை மூடுவதற்கு தேவையான சக்தியும் சமநிலையில் இருந்தால் தான் நமக்கு க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா சமநிலையில் இருந்ததுன்னா அந்த கீபோர்ட் ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு உருவாக்குற ஃபோர்ஸ் அதிகமான தான் நமக்கு க்ளோஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு லேசர் பீம் வருது லேசர் பீம் பட்ட உடனே நமக்கு உருவாகி திரவம் உருவாகி நமக்கு வேப்பம் நடக்குது பீம் ப்ரெஷர் ரீகாயில் ப்ரெஷர் வேப்ப ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்துட்டு நமக்கு ஒரு துளையை உருவாக்குது இல்லைங்களா இந்த வேப்ப ப்ரெஷர் வந்துட்டு சுற்றிலும் இருக்கும் அது விரிவடை செய்றதுனால நம்ம நடக்கும் அந்த மூன்று சக்திகள் உருவாகிற சக்தியும் அதை மூட வைக்கிற சக்தியும் சமநிலையில் இருக்கும் பொழுது இந்த கீகோல் ஸ்டேபிளாக இருக்கும் நமக்கு ச கீகோலும் சமநிலையில் இருக்கும் சப்போஸ் இப்போ பீம் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னாகும் பீம் பர்சை குறைஞ்சிரும் பீம் ப்ரஸை என்ன என்னாகும் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கிராவிட்டி ஃபோர்ஸ் பரப்பில் விசையும் புவி விசையும் அந்த கீகோல மூடிடும் இல்லைங்களா ஸோ இந்த கீகோல் க்ளோஸ் ஆகிடும் இதுதான் வந்துட்டு இந்த கீகோல் மோடு கீகோல் நிலையில் வந்துட்டு வெல்டு செய்கிறாரோட அடிப்படை தத்துவம் அந்த கீகோல் க்ளோஸ் ஆலையோ இல்லை அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு ஸ்டேபிள் இல்லாமல் உருவாகி எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்டேபிள் ஆனால் கீகோல் கிடைக்காது அப்போ வெல்டு வந்துட்டு தாறுமாரம் ஆகும் இதை வந்துட்டு நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு மூணு வீடியோ காமிக்க போகிறேன் முதல் வீடியோவில் வந்துட்டு ஒரு எகு தகட எந்த விதமான சர்ஃபேஸ் கோட்டிங் அதாவது ஓட உலோகத்தகளை மேல் பரப்பில் நம்ம எதையும் எந்த பூச்சும் பூசாமல் வெயில் பிடிக்கும் பொழுது எப்படி கீழ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த உலோகத்தகடு மேலே ஒரு ஏழு மைக்ரான் அளவு கொண்ட துத்தனாக பூச்சை வந்து நான் பூசியிருக்கேன் அதை வெல்ட் பண்ணுறேன் அது அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி கீ கோல் இருக்குன்னு பாருங்கள் அதே தகடு மேலே இருபது மைக்ரான் ரடிமன் கொண்ட துத்தனாக பூச்சை பூசியிருக்கேன் இது துத்தனாக இல்லை சாரி ஜிங்க் ஜிங்க்குனா காரியம் பண்ணிக்குவோம் இது காரிய காரியப்பூச்சை பூசியிருக்கேன் அதே மாதிரி இன்னொன்னில் வந்து ஏழு மைக்ரான் இன்னொன்னில் இருபது மைக்ரான் த காரியத்தை பூசியிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த வீடியோஸை பார்க்குறேன் நாம முதல்ல வந்துட்டு எந்த பூச்சும் பூசாத ஒரு சாதாரண எஃகு தகடை நான் வெளில வைக்கும் பொழுது கீகோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ஜீரோ மைக்ரான் வெல்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீகோல் இருக்குது கீகோல் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்குது அதாவது ஒரே இப்போ இந்த நேர்கோட்டில் தான் நம்ம வெளில வைக்கிறோம் அதே நேர்கோட்டிலேயே நமக்கு இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ தான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ இரண்டாவது வீடியோவில் வந்துட்டு நாம் அந்த எஃகு தகடு மேலே ஒரு ஏழு மைக்ரான் அளவு கொண்ட காரிய பூச்சி பூசியிருக்கோம் அதை ஒன்று ஒன்று மேலே வச்சுட்டு இப்படி ஒன்று ஒன்று மேலே வச்சுருக்கோம் ஓகே ஒரு ஒரு பிளேட் இப்படி இருக்கு ஸோ ஒரு பிளேட் இங்கே இருக்கு இந்த பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுருக்கோம் இப்படி பிளேட் வச்சுட்டு இங்கே வெல்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இங்கே கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம இங்கே இதுக்கு மேலே வெல்ட் வைக்கிறோம் இப்படி இந்த இதில் ஓகேங்களா ஸோ இந்த மேலே வெல்ட் வைக்கும் பொழுது நம்ம ஏழு மைக்ரான் காரியம் இருந்ததுன்னா காரியத்தோட தன்மை என்ன காரியம் வந்துட்டு ஜிங்க் வந்து மிக குறைந்த வெப்பநிலையிலேயே அது வேப்பரைஸ் ஆகும் வாயுவாகும் அப்படி என்ன ஆகும் இப்ப ஒரு தகடு மேலே ஏழு மைக்ரான் இருக்கும் இன்னொரு தகடு மேலே ஏழு மைக்ரான் வச்சு ரெண்டையும் மேல மேல வச்சிட்டு வெள்ளு பொழுது இரண்டு மேல்பரப்பு நம்ம ஒன்று ஒன்று மேலே வச்சுருக்கோம் அப்படி என்ன அர்த்தம் ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் வந்துட்டு பதினாலு மைக்ரான் காரியம் இருக்குது அந்த காரியம் வந்துட்டு உருகு உருகி உடனே வேப்பரைஸ் ஆகலையே அது எப்படி வெளியே போகும் அந்த வெளியே போகும்பொழுது அந்த கீவோல் மூலமாக தான் வெளியே போகணும் அப்படி போகும்பொழுது எப்படி என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்க இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இதை வந்துட்டு நான் ஏற்கனவே காமிச்ச வீடியோவில் பாருங்கள் அந்த அந்த வீடியோவில் எந்த காரியை பூச்சியுமே இல்லை கீகோல் எப்படி ஸ்டேபிளாக இருந்தது இப்போ பாருங்கள் இந்த இதில் அப்புறம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள் இப்போ ஒரு வெடிப்பு நடந்தது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது பாருங்கள் எப்படி கியூகோல் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகுது க்ளோஸ் ஆகுது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இரண்டு முனையில் இருக்கிற அந்த மேல் பறக்க இருக்கிற வந்துட்டு உருகி அது சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துக்கு அப்புறம் ஒரு வெடிப்பு நிகழ்த்தி வெளியே வருது எக்ஸ்ப்ளோர்டாகி வெளியே வருது அப்படி ஆகும் என்னாகும் சுற்றியில் இருக்கிற எல்லா ஒருங்கிணை திரவமும் சேர்ந்து வெளியே ஸ்பேட்ரா வெளியே வரும் எக்ஸ்ப்ளோஷனாக வெளியே வரும் அது இல்லாமல் அந்த கீபோனும் வந்துட்டு விரிவடைஞ்சி சுருங்குது விரிவடைஞ்சி சுருங்குது எக்ஸ்போண்ட் ஆகி க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா அப்போ என்ன ஆகும் உனக்கு இங்கே வெல்டு வந்துட்டு பெருசாகி சிறுசாகும் பெருசாகி சிறுசாகும் ஸோ அந்த வெள்ளோட அமைப்பு வந்துட்டு மாறிட்டே இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஸ்பேட்டரும் ஃபார்ம் ஆகுது அது ஒரே நேர்கோட்டுக்கு போகாமல் கீவோல் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஆடிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ கீவோல் எக்ஸ்பிளண்ட் ஆகுது ஒரு வெடிப்பு நடந்துருச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிடுது அடுத்த வெடிப்பு நடக்குது இன்னொரு வெடிப்பு நடக்குது அடுத்த வெடி நடக்குது இப்போ கியூவோல் வந்து க்ளோஸே ஆகவே இல்லை இன்னொரு வெடி நடக்குது கியூவோல் எவ்வளோ பெருசாக பாருங்கள் அந்த வேப்ப பிரஷம் உருவாகிறது மூலமாக ஸோ இந்த ஏழு மைக்ரான் காரிய பூச்சிக்கு கொண்ட தகடை வெல் வைக்கும் பொழுது கிடைக்கிற அந்த வெல்டோட அமைப்பு வந்துட்டு மிகவும் மோசமாக இருக்கும் இந்த மாதிரி கியூவோல் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ மூணாவது வீடியோவில் ஏழு மைக்ரானுக்கு பதிலாக நான் இருபது மைக்ரான் யூஸ் பண்ணேன் எதனால் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இருபது மைக்ரான் யூஸ் பண்ணும்பொழுது என்னால் வந்துட்டு அதிகளவு காரிய வாயுவை அந்த வியப்பாரி பண்ண காரியத்தை அதிகளவு உற்பத்தி பண்ண முடியும் இப்போ ஏழு மைக்ரான் என்ன ஆச்சுன்னா இரண்டுக்கு இடைப்பட்ட பிளேட்டுக்கு ரெண்டுக்கு நெடு இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு அந்த ஏழு மைக்ரான் காரியம் மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து பதினாலு மைக்ரான் தான் இருந்திருக்கு ஸோ வாயு உருவாகிற அளவு வந்துட்டு குறைவாக இருந்தது ஸோ அதனால் வெளியே போக முடியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு விரிவடைஞ்சப்பறம் வெளியே போச்சு இல்லைங்களா அந்த வீடியோவில் அதே இருபது மைக்ரான் போகும்போது நாங்கள் நாற்பது மைக்ரான் கிடைச்சிடும் ஸோ உருவாகிற அந்த வாயுவோட அளவு வந்துட்டு எனக்கு மிக அதிகமாக இருக்கும் அதனால் எனக்கு என்னாகும் உருவாக உடனே நமக்கு தேவையான வேப்ப பரிசை கிடச்சி அது வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீகோல் பெருசாகிடுச்சு ஆனால் அந்த உருவாகிற வேப்பர் வந்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா வேப்பர் போகுது பார்த்திங்களா மேலே ஒரே சீராக வெளியே போக ஆரம்பிச்சிச்சு அப்படியே என்ன அர்த்தம் எனக்கு வெள்ளு பெருசாகிடுச்சி ஆனால் கீவோலோட ஸ்டெபிலிட்டி பயங்காமல் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு வெப்ப ப்ரெஷர் வந்துட்டு ஒரே சீராக உருவாகிடுச்சு ஏழு மைக்க நாளில் வந்துட்டு முதல்ல குறைஞ்ச அளவில் வேப்பம் உருவாயிடுச்சு அப்படியே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சப்பறம் அந்த வெடித்து வெளியே போயிடுச்சது ஆனால் இங்கே வந்துட்டு அந்த வெப்ப ப்ரெஷர் வந்துட்டு அதிக அளவு நான் கிடச்சதுனால நமக்கு எனக்கு நிறைய அளவு ஜிங்க் வேப்பரும் உற்பத்தி ஆகி ஒரே சீராக போய் எனக்கு கீகோல் ஸ்டேபிள் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ பாருங்கள் இதுதான் வந்துட்டு வேப்ப ப்ரெஷர் ரீகாயல் ப்ரெஷரோட முக்கியமான நிலை ரெண்டும் சேர்ந்து எப்படி கீகோல் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் பீம் ப்ரெஷர் மூணுக்குமே கான்ஸ்டன் ஏன்னால் பவர் வந்து ஒரே பவர் தான் யூஸ் பண்ணேன் ஸோ பீம் ப்ரெஷர் மாறாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அந்த கீகோளோட நிலைத்தன்மை வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த வெல்டோட அமைப்பை உருவாக்குறதுக்கு இப்போ குயிக்காக இந்த லேசர் பீம் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இந்த லேசர் பீமில் வந்துட்டு நம்ம எப்படி லேசர் உருவாக்குறோம் அதுக்கப்புறம் அந்த லேசர் பீம் வச்சு எப்படி வெல்ட் செய்கிறோம் அந்த வெல்டிங் பண்ணும்பொழுது தடிமனான உலோகில் வை வெட்ட கீகோல் முறையில் எப்படி யூஸ் பண்ணுவோம் தனிமன் குறைந்த உலோகத்தில் ஓட்ட வைக்கிறதுக்கு கண்டக்ஷன் முறையில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம் கீகோல் மோட்னா என்னன்னு பார்த்தோம் என்னென்ன சக்திகளை வந்து கீகோலை உருவாக்குதுன்னு பார்க்குறோம் அந்த கீகோலோட ஸ்டெபிலிட்டி எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு நாம் இந்த லேசர் பீம் மற்ற முறையிலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இப்போ இந்த லேசர் பீம் பார்த்தோம்னா அந்த ஒலிக்கதைகளுக்கு வந்துட்டு இனர்ஷியா கிடையாது அதாவது அந்த லேசர் ஒலிக்கட்டுகளை வந்துட்டு இனர்ஷியாங்கிறது வந்துட்டு அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்றது ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பீமை வந்துட்டு எப்படி வேணாலும் நம்ம மேனுப்ரேட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல மூவ் பண்ணலாம் ஒரு பெரிய இப்போ ஆர்க் வெல்டிங் வச்சிங்களேன் ஆர்க் வெல்டிங் டார்ச்சுக்கு வந்துட்டு மாஸ் இருக்குது அதை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இது இன்னசியாக ஆர்க் லேசர் இருக்கும்போது லேசரை அந்த கண்ணாடி பிரதிபலி பணங்களை உபயோகப்படுத்தும் மூலமாக ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிக வேகத்துலையும் மிக குறைந்த நேரத்துலேயே நிறுத்தி ஆன் பண்ணியும் நம்ம அந்த லேசர் பீமை யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் லேசர் யூஸ் பண்ணுறது இது மூலமாக மிகவும் சிக்கலான அமைப்பு கொண்ட வடிவமைப்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அது இல்லாமல் மிக நீளமான தகடுகளையோ இல்லை உருளைகளையோ ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த லேசர் பயன்படுத்த முடியும் நம்ம அந்த லேசரை வந்துட்டு ஒரு மிகுந்த குறைந்த புள்ளியில் தான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் செய்கிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நாம் மிக அதிக ஆட்டலை ஒரு சின்ன புள்ளியில் ஒரு உற்பத்தி செய்ய முடியாத மூலம் மூலமாக நம்ம மிக சிறிய அகலம் கொண்ட மிக ஆழமான மற்ற உருவாக்க முடியும் இது இரண்டாவது அட்வான்டேஜ் மூணாவது அட்வான்டேஜ் வந்துட்டு லேசர் வெல்டிங்கை வந்துட்டு நாம அறை சூழ்நிலையிலேயே பயன்படுத்த முடியும் அதாவது ரூம் அட்மாஸ்பியர் இது வந்து முக்கியமான அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வெற்றிடம் தேவைப்படும் வேக்குமே தேவைப்படும் எலெக்ட்ரானிக் எதுமின் கதிர்களை வந்துட்டு நாம் அந்த அறை நிலையில் செலுத்த முடியாது செலுத்த என்ன இந்த எலக்ட்ரானிக் வந்துட்டு அறையில் இருக்கிற காற்று மூலக்கூறுகளோடு அது வினைபுரிஞ்சு அது டிஃப்யூஸ் ஆகிடும் அது ஆற்றல் இழந்துடும் ஸோ நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான் கதைகளை பயன்படுத்துகிறோம்னா நமக்கு விட்டம் தேவைப்படும் ஆனால் லேசருக்கு அப்படி கிடையாது இந்த லேசர் பீமை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம மிக குறைந்த அகலத்தில் தான் நம்ம வந்து அந்த வெல்டு உருவாக்குறதுனால எனக்கு என்ன சொன்ன மாதிரி ஹீட் எஃபெக்டட் ஜோன் அந்த வெப்பமண்டல உருவாக்கத்தை வந்துட்டு நம்ம குறைக்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு டிஃபிகல்ட் வெல்டு அதாவது ரெண்டு கலவைகள் வந்துட்டு மெட்டலஜிக்கலாக காம்பேட்டபிள்னா கூட ஏன்னா அந்த வெப்பமண்டலம் உருவாக்குறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்துட்டு வைக்க முடியும் நம்ம நேராக வெல்டு பண்ண முடியும் மிகவும் சிக்கலானசிஷன் வெல்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்லாக தேவைப்படாது லேசர் பண்ணும் பொழுது அது நாம் எவ்வளோ திக்கான அது எவ்வளோ தெரியாம அவ்வளோ கிளவையும் நாம் கீவோல் பண்ணுறது மூலமாக நாம் உருக்க முடியும் ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷனும் ஆக வாய்ப்பே இல்லை ஏன் ஆய்வுக்குன்னு சொன்ன மாதிரி அந்த வெப்பத்தாக்க மண்டலமும் ஹீட் அஃபெக்ட்ஸோனும் மிக சிறிய அளவு தான் உருவாகிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த உலோக கலவைகளோட தன்மையும் மாறாமல் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான அட்வான்டேஜ் ஸோ இப்போ வந்துட்டு இதோட நம்ம இந்த லேசர் ஒளிக்கட்டைகள் மூலமாக எப்படி வெளிய வைக்கிறங்கிற பாடத்தை முடிச்சுக்கலாம் அடுத்த பாடத்தில் எதிர்மின் துகள் கதிர்களை வச்சுட்டு எப்படி வெல்ட் பண்ணுறத பார்க்கலாம் தேங்க் யூ வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்